பசியால் கதறுகிறான் பாலக். ஈரமாட்டாண்டா மூவேந்தர்கள் என்னை முகமலர்ச்சியுடன் வரவேற்கிறார். சிற்றரசர்கள் எனக்கு சிறப்பான மரியாதை தருகின்றனர். என்னை குலதெய்வமாக கும்பிடுகிறார்கள் குறுநில மன்னர்கள். ஆனால் என்னுடைய ஒற்றுமை பேச்சுக்கள் மட்டும் இன்னும் வெறும் பேச்சாகவே இருந்து வருகிறது. குருதேவா, இரண்டு அகதிகள் கைக்குழந்தையுடன் தங்கள் தரிசனம் வேண்டுகிறார்கள். அழைத்து வா. வளமான தமிழ்நாட்டிலே அகதிகள் தலையிறக்கமான நிலை. தேவர் பெருமான், மலைநாட்டு மன்னன் மலையமா? ஆம், நேற்று வரை அப்படித்தான். இவள் கூட என் பட்டத்திராணியாகத்தான் இருந்தாள். அது மழையில் நனைந்து, வெயிலில் காய்ந்து, புயலில் துடித்து வதங்கிய மலராக காட்சி தரும் இந்த பால் மனம் மாறா பாலகன் நேற்று வரை இளவரசன். மலையமான், முதலில் உட்கார். உனக்கு காட்டை கடந்து வந்த களைப்பு இல்லை சுவாமி, நாட்டை இழந்து வந்த கொந்தளிப்பு. என்ன, நாடு இழந்து விட்டாயா? ஆம், வீரமார்த்தாண்டன் நாகநாட்டு மன்னன். ஆம், நாகநாட்டு மன்னன் நயவஞ்சகமாக இந்நாட்டை கைப்பற்றிக் கொண்டான். இதோ நாங்கள் அகதிகள், அநாதைகள், நாடோடிகள். மலையமான், மனம் தளராதே. பாவலரே, அம்மையரையும் குழந்தையையும் அழைத்து போய் கவனிக்கச் செய்யுங்கள். மன்னா, நடந்ததை சொல். பழிக்கு பழி வாங்காமல் இனி தூக்கமேது எனக்கு. தங்களிடம் விடைபெற்று போகவே வந்தேன். அவசரப்படாதே மலையமான், இன்னும் கொஞ்ச காலம் என்னோடு இரு. வீரமார்த்தாண்டனிடம் உன் நாட்டை வாங்கி தருகிறேன். பிச்சையாகவா?
இந்திய தமிழ்நாடு வேண்டும் புதலும் பொறாமை போரும் இல்லாத புதிய தமிழ்நாடு வேண்டும் இனி நேசமும் அன்பும் நிறைந்த அறிவாள நிதமும் பெருகிட வேண்டும் தனக்கே இளவரசி பாட்டிலே உள்ள ஒற்றுமை கருத்துக்கள் ரொம்பவும் பிடித்திருக்கிறது. நல்ல வேளை, நீயும் உன் தந்தைய போல் ஒற்றுமையில் நம்பிக்கை இல்லாதவளோ என்று எண்ணினேன். சுவாமி, ஏற்றில் எழுதலாம், பாட்டாக பாடலாம், ஆனால் நாட்டில் நடக்காத ஒன்று நீங்கள் கோரும் ஒற்றுமை. அப்படியா மன்னவா, பார்க்கலாம். அம்மா, இந்த செய்யுட்களையும் பார்த்துவை. போகலாமா சுவாமி? சந்திரன் வீரமார்த்தாண்டம் படைகளுக்கு தளபதி மட்டுமல்ல, இளவரசருக்கு வில்வித்தை கற்பிக்கும் ஆசிரியனும் கூட. தேவி, இந்த நல்ல ஆரம்பத்தை மலையமான் அறிய வேண்டுமல்லவா? சோலையம்மா வந்துட்டேனுங்க. வணக்கம். சோலையம்மா, சற்று பொறுத்து என் விடுதிக்கு வா, மலையமானுக்கு நீ செய்தி கொண்டு போக வேண்டும். எத்தனையோ விண்ணப்பம் போட்டுட்டேன், நீ கவனிக்கத்தான் மாட்டேங்கிற. கவனிக்கப்படும். படுமில்ல? படும். சோலையம்மா, தண்டம் தண்டம். சோலையம்மா, அண்ணே, சோலை என்ன சொன்னா? படும்னு சொல்லிவிட்டாரா? படும்னு சொல்லிவிட்டா. நான் சொன்ன இடம் நன்றாக ஞாபகம் இருக்கிறதா? நல்ல ஞாபகம் இருக்குதுங்க. சரி, புறப்படும். வழிகளில் மிகவும் கவனமாக போக வேண்டும். சரிங்க. சோலையம்மா,
வீரர்களே, நல்ல செய்தி. தலைவரே, நாகராஜனுக்கு சீக்கிரம் பாயலாமா? பாயும் புலிகளே, என் அருமை நண்பர்களே, நாக நாட்டில் ஆரம்ப வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது. இனி பகைவனின் வீழ்ச்சி வெகு சுலபத்தில், வெகு சீக்கிரத்தில். ஆம் தலைவா, வீரமார்த்தாண்ட நெஞ்சை கிழிக்க வேண்டும், வஞ்சம் தீர்க்க வேண்டும். தலைவா, தோள்கள் திணவெடுக்கின்றன, வாழ்க்கை ரத்தம் கற்கின்றன, எங்கள் வில்லுக்கும் வேலைக்கும் இறை வேண்டும். தோழர்களே, அடுத்து செய்திகள் வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். ஆனால் இடையில் ஒன்று செய்வோம். சீக்கிரத்திலே சீரப்போகிறது புயல், நாக நாட்டிலே நாசம் நர்த்தனமாடப் போகிறது என்று வீரமார்த்தாண்டனுக்கு முன்னறிவிப்பு கொடுப்போம். குமரவேல், வீரர்களை அழைத்துக் கொண்டு இதை கவனி உடனே. புரியாத புதிராக இருக்கிறது. வாழ்க மலையமான், வாழ்க மலைநாடு என்று கிளர்ச்சி செய்கிறார்களாம் புரட்சிக்காரர்கள். நடப்பதை நன்றாக கவனித்தால் மலையமானே எங்கோ உயிருடன் இருந்து கொண்டு இவர்களை தூண்டுகிறானோ என்று சந்தேகமாயிருக்கிறது. தேடி அவனுக்கே அத்தனை துணிச்சல். அமைச்சரே, முளையிலை கிள்ள வேண்டும் இந்த மூர்க்கரின் முயற்சியை. தளபதி சந்திரா, இனி உமது முழு கவனமும் இந்த வெறியர் கூட்டத்தை ஒழித்து கட்டுவதில் செலுத்த வேண்டும். பார்த்திபா, பத்து வீரர்களை அழைத்துக் கொண்டு பசுமலை பகுதி அரசிப்பார். குருமலையின் சுற்றுப்புறத்தை சூறாவளி போல் சுழந்து கொண்டிருக்க வேண்டும் உன் படைவரிசை. தேனப்பா, தெற்கே தேன்குறிச்சி பக்கம் உன் தலைமையில் ஒரு படை போகட்டும். ஆலங்காடு புறாவும் தேடுங்கள். அவன் அயர்ந்து விடாதே. வீரர்களே, அப்பன் மலையமான எப்படியும் கண்டுபிடித்தாக வேண்டும். புறப்படுங்கள். மலையமா, நீ வில்லை பிடிப்பதே சரியில்லை. இதோ பா, இதோ அம்புகள் எடுத்து வருகிறது. பயந்து விட்டீர்களா? ஏன் பயப்படுகிறோம்? ஒரு மனிதனை பார்த்து அதானே. அப்படியா? பயம் தெரியாதவர்களா நீங்கள்? ஏய், யார் நீ? நீங்கள் தான் சொன்னீர்களே ஒரு மனிதன். என்னிடம் விளையாடாதே, ஆபத்து. தெரியுமே, புருவத்தின் உருவத்திலே வளைந்த வில்லிரண்டு, கண்கள் வடிவிலே கூர்வாள் ஒரு ஜோடி, நெஞ்சத்தையே படையெடுக்கும் நடை அலங்காரம், சிரிப்பின் அழகிலே உலகத்தையே அழிக்க வல்ல அணுசக்தி, இத்தனை ஆபத்தும் உங்களிடம் இருப்பதை நன்றாக நான் அறிவேன். அறிந்தும் அதை விலை கொடுத்து வாங்குகிறாய்? தேன்கூட்டில் ஈசுக்கும் போது, மதுக்கிண்ணத்தில் வண்டு விழும் போது அவை ஆபத்தை பற்றி நினைப்பதில்லையே? அதிகமாக வாய் பேசுகிறாய். ஊமையாக பிறக்கவில்லையே நான்? நான் யார் தெரியுமா உனக்கு? நீங்களா? பசுந்தே, இளங்கரும்பு, பொன்னாரம். என்ன பைத்தியக்காரனா? அப்படி ஆகிவிட்டேன் இப்போது. மனுஷா, என்னைத்தானே கூப்பிட்டீர்கள்? இந்த பாரு முரளி. அம்மா, நீ பேசாதே. இல்லம்மா, இல்ல. ஆமாம், இந்த பூங்காவில் புகுந்ததே? அம்பை தேடி வந்தேன். இன்னும் நிற்பதே? அம்பு கிடைக்கவில்லையே. அம்பு ஏன் கிடைக்கவில்லை? அது உங்கள் கண்களாக மாறிவிட்டதா? இந்தாயா? ஆமாம், நிலை மறந்து பிதற்றுகிறான். அது உண்மை. உங்கள் கண்ணாடி கண்ணத்தில் பார்த்தால் நன்றாக தெரிகிறது, என் நிலையே மாறி போய்விட்டது. என்னையா அது? உன் பாட்டுல புகழ்ந்துகிட்டே இருக்கே, புலவ மாதிரி. கல்லும் கவிபாடுமே அம்மா. கட்டழகும் முகவெட்டழகும் கொண்ட பொற்கொடியை கண்டால் நான் ரசிகன். முரளி, வாயால் சொன்னால் போக மாட்டான். உங்கள் தாமரைக்கையால் கட்டி இழுத்து போங்களேன். என் சிங்கார வனத்தில் ஆடவர் வந்தால் என்ன தண்டனை தெரியுமா? ஐயோ, தெரியாதே. சிறை தண்டனை. உங்கள் இதயத்தில் தானே, தாமதிக்காதீர்கள். அந்த சிங்கார சிறையில் என்னை அடைத்து போடுங்களே ஒரு ஆயுள் கைதியாக. ஏய் மனுஷா. அம்மா, நீ தேடி வந்தது கிடைக்கலன்னா விட்டுட்டு போயேன். தேடாதது கிடைத்திருக்கிறது, எடுத்துக்கொண்டு போகட்டுமா? இங்கிருந்து காவலர்களை கூப்பிடட்டுமா? வேண்டாம்,
நானே போய்விடுகிறேன் அம்புகளை எடுத்துக்கொண்டு. ஆனால் என் மனதை இங்கே விட்டுவிட்டு. நீங்கள் நீங்கள் உங்கள் பெயர் உங்கள் முகம் அதாவது சந்திரன். நல்ல பெயர். நான் கூட நல்லவன் தான். பஜாரே அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா? சர்த்தம் அக்கா பேச ஆரம்பிச்சா முடிக்கவே மாட்டாங்க. பஜாரே நீங்க வாங்க நம்ம போலாம். வஜரே வஜரே வாத்தப்படி இந்த பக்கம். அம்மம்மா பாதை இந்த பக்கம். அடுத்த நிகழ்ச்சி தென்றல் நடனம். ஆடுவது ராஜநர்த்தகி அங்கேயர்கண்ணியும் தோழியரும். புது தளபதி சந்திரன். ஏலி அம்மா புது தளபதி சந்திரன் வரமாட்டாரம்மா. இங்க நம்பிக்கைக்கு தகுதியற்றவளாயிற்று. கிடையாது கண்ணே. பின் மனதில் உள்ளதை மறைப்பானே. கட்டாயம் தெரிய வேண்டுமா? இன்னொரு முறையும் சொல்ல வேண்டுமா? சரி உக்கா. பார்த்தாயா நீரின் அமைதியிலே எவ்வளவு அழகான காட்சி. இப்போது கலைந்து விட்டோம் மறைந்து விட்டோம். ஒரு கல் செய்த வேலை. புரியவில்லையே உங்கள் உபமானம். புரியவில்லையா நாகவல்லி? அந்தஸ்து பேதம் நம்மை கலைத்து பிரித்து விடும் ஒரு கல்லாகிவிட்டா. அந்தஸ்து பேதமா? ஆ மன்னன் மகள் நீ. இங்கிருந்தோ வந்த நாடோடு நான். நன்றாக சொன்னீர்கள். உங்களுக்கே தெரியாதா என்ன நாகவல்லி? நீங்களும் ஒரு மன்னர் தான். நான் மன்னனா? ஆம். மண்ணை ஆளும் மன்னவர்கள் மற்றவர். என்னை ஆளும் மாமன்னன் நீங்க. காதல் பாஷை பேசுகிறாய் நீ. உலக உண்மை கூறுகிறேன் நான். செந்தர் நம் காதலுக்கு என் தந்தை சம்மதித்தார். உன் இஷ்டப்படியே நடப்பேன் அம்மா. உனக்கேன் சந்தேகம்? நீங்கள் இரட்டை மனிதராயிற்று. அதனால் நானா இரட்டை மனிதன்? நாகநாட்டு மன்னனாக ஒரு மனிதர், நாகவல்லியின் தந்தையா மற்றொரு மனிதர். நல்ல வேடிக்கை நாகவல்லி. அப்படியே வைத்துக்கொள். அரசனுடைய நிலையில் ஒரு பிரஜைக்கு வழங்க வேண்டிய நீதி நியாயம் உனக்கும் வழங்குவேன். தந்தை என்ற இடத்தில் உனக்கு தட்டாத சுதந்திரம் தருவேன். எந்த விஷயத்திலும் சந்தேகமே வேண்டாம். என் மன விஷயத்தில் கூட. அதிலேதானம்மா உன் அந்தரங்க ஆசைகளை பூர்த்தி செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மனதில் நினைத்த மனவாளன் ஒரு மன்னனாக இல்லாவிட்டால்? மனிதனாக இருப்பான் அல்லவா அம்மா நாகவல்லி. உன் இன்ப வாழ்வை என் லட்சியம். அதற்காக நான் மண்டலாதிபதி என்பதையே மறந்து விடுகிறேன். சரிதானா? நான் பாகியசாலி அப்பா. வரட்டுமா? ஆனால் நாகவல்லி உன் மனதை கவர்ந்த மகா அதிர்ஷ்டசாலி யார் என்பதை எனக்கு சொல்லவே இல்லையே. ஒரு சுபதினத்தில்
அந்த சுந்தர புருஷனை உங்கள் முன் அழைத்து வருகிறேன் அப்பா. அப்படியா அம்மா? வாயெல்லாம் இனிக்கிறது அம்மா. அவள் பெயர் நாகவல்லி. ஆம், நாக நாட்டு நிலவரசி. அம்மா சந்திரா. அம்மா தேவி. அம்மா தேவி. அம்மா அம்மா அம்மா. அரசே, கற்ப நாட்டு மன்னர் பெண் கேட்டு வருகிறாராம். வரட்டும், தன் மனதிற்கு சேர்ந்த மணாளனை நாகவல்லி தானே தேர்ந்தெடுத்துக் கொண்டாள் என்று அவரிடம் உண்மையை கூறிவிடுவோம். அவர் சினந்து கொண்டால் விளைவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். என் கேள்விகளுக்கு நேரடியான பதில் வேண்டும். இளவரசியின் பெயரை கேட்டதும் தாயார் மயக்கமுற காரணம் என்ன? காரண ஆராய்ச்சியில் இறங்கும் போதுதானப்பா மனிதனுக்கு குழப்பம் அதிகமாகிறது. பேச்சை மாற்ற வேண்டாம். தாயார் கலங்கி போனதற்கு காரணம் இருக்க வேண்டும், அதை நீங்கள் அறிந்தும் இருக்க வேண்டும். நாகநாட்டு இளவரசியின் மருமகள் என்ற எண்ணத்திலே, அதனால் ஏற்பட்ட மாபெரும் மகிழ்ச்சியிலே மயக்கமுத்திருக்கலாம் உன் தாயார். யாரிடம் கூறுகிறீர்கள் இந்த வார்த்தையை? தாயாரின் முகத்தில் படர்ந்தது இன்ப ரேகைகள் அல்ல, துன்பத்தின் சாயல், சகிக்க முடியாத ஒரு சங்கட நிலையின் பிரதிபலிப்பு. தெளிவுபட காரணம் கூற விரும்பினால் கூறும். அல்லது சாமி, அம்மாவுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு, உங்களை கூப்பிடுறாங்க. வருகிறேன் போ. சுவாமி, இருவருமே போக வேண்டும். இளமையும் ஆத்திரமும் இனபிரியா நண்பர்கள் போதும். சந்திரா, நானே போய் பார்க்கிறேன் முதலில். இல்லை, மயக்கத்திற்கு காரணம் நான் அறிய வேண்டும். சந்திரா, நீ அறிய வேண்டியது ஏதும் இருந்தால் நானே அதை அறிந்து சொல்லுகிறேன். என்னை நம்பு. மன விஷயம் சபதம் நிறைவேறிய பின் என்றார்களே தாயார். சம்மதமாவது இப்போது தேவை. தந்தையின் உத்தரவை அவள் பெற்றுவிட்டாள். உன் தாயார் சரி என்று சொல்ல வேண்டும். சந்திரா, ஒன்றை நீ நிச்சயமாக நம்பலாம். உத்தரவு கிடைக்காவிட்டாலும் நாகவல்லி உனக்கு கிடைப்பாள். அதற்கு வெறும் வார்த்தை அல்ல. நம்புகிறேன் தேவரே. நம்பிக்கை நசிந்து போக. வர வேண்டும் கற்பகம் அண்ணா. வரவு நல்வரவாகட்டும். வாழ்க தமது கொற்றம். அமரம். கற்பகத்தின் காவலா, தங்கள் வருகை நாட்டிற்கு மிக்க மகிழ்ச்சி தருகிறது. நாகநாடு நெருக்கடியில் சிந்த போதெல்லாம் அயல்நாடாக இருந்த போதிலும் கற்பகம் கை கொடுத்திருக்கிறது. இந்நாட்டின் நன்றியும் அன்பும் என்றும் தங்கள் பால் நிலைத்திருக்கட்டும். வாழ்க உங்கள் குற்றம், வளர்க உங்கள் பெருமை. மன்னர் மன்னவா, அன்புமிக்க தேவரவர்களே, மற்றும் அவையோர்களே, ஆடம்பரமான வரவேற்பு அளித்து என்னை சிறப்பித்தீர்கள். உள்ளம் மகிழ்ந்தேன். கற்பகமும் நாகநாடும் என்றுமே பகைத்ததில்லை. இனியும் பகைமைக்கு இடமில்லை. இந்த நட்பு பலமடையும் எண்ணம் கொண்டு இந்நாட்டின் இளவரசியை எங்கள் நாட்டின் முடியரசியாக்க ஆசை கொண்டுள்ளோம். நாகநாட்டில் இதற்கு நல்ல ஆமோதிப்பு இருக்கும் என்றே நம்புகிறேன். மன்னவா, மன விஷயமான பேச்சுக்களை தனிமையில் பேசுவது நல்லது. அதுவே நன்று. வாருங்கள். உண்மையில் இதைவிட சிறப்பான வரவேற்பை இதுவரை நான் கண்டதில்லை. மிக்க நன்று. அமருங்கள். கற்பகம் அண்ணா, என்ன தயக்கம்? நாகவல்லியை தங்கள் நாயகி ஆக்குவதில் எனக்கு ஆட்சேபனையே கிடையாது. எப்படி இருக்க முடியும்? என் தந்தையும் நீங்களும் சாதாரண நண்பர்களா? திருமண விஷயமாய் நாகவல்லியின் அபிப்பிராயத்தையும் கேட்டேன். அதுதான் முறை. நாகவல்லி என்னை மனப்பூர்வமாக விரும்பினால் கூட பெற்றோன் என்ற முறைக்கு தாங்கள் கேட்டதுதான் மிகவும் சரி. நாகவல்லியின் மனங்கோண நான் நடப்பதே கிடையாது. நடக்கவே கூடாது மன்னவா, நடக்கவே கூடாது. ஒரே மகள், தாயற்றவள், அவள் ஆசைகளுக்கு அணை போடுவதே தவறு. அதனால் தான் திருமண விஷயத்தில் அவள் இஷ்டப்படியே விட்டுவிட்டேன். சரியான காரியம் செய்தீர்கள். இல்லை என்றால் நீங்களே என் மருமகனாகும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கும். இன்னும் சிலையடையாகவே பேசுகிறீர்களே மாமா. நாகவல்லி தனக்கு இசைந்த கணவனை தானே தேர்ந்தெடுத்துக் கொண்டாள். கற்பக மன்னருக்கு இது கடும் ஏமாற்றத்தை தரலாம். ஏமாற்றம் தான் அரசே. பல நாளை ஆசைகள், எத்தனையோ எண்ணக்கோட்டைகள் எல்லாமே தகர்ந்து விட்டன. ஆயினும் ஒன்று, நாகவல்லி எனக்கில்லை என்றாலும் அவள் வாழ்வு வளமாக இருக்க வேண்டும் என்பதில் தங்களைப் போலவே எனக்கும் ஆசை, அக்கறை. மனம் நாடிய மணாளனோடு மனமகிழ்ந்து வாழட்டும். மன்னவா, ஒன்று மட்டும் கேட்க விரும்புகிறேன். கேளுங்க. நாகவல்லி தேர்ந்தெடுத்த மணாளன்
எந்த நாட்டு மன்னன் என்பதை நான் அறியலாமா? மற்றொரு சமயம் சொல்லுகிறேன் மன்னவா. மகிழ்ச்சி. பூஞ்சோல, ஆஹா, என்ன அழகு, என்ன அழகு! அற்புதம், அமோகம், அபாரம். அழகுன்னா இப்படி இல்ல இருக்கணும். என்னையா அது வர்ணன பலமா இருக்குது? என்ன அழக வர்ணிக்கிறேன், அதை பத்தி உனக்கு என்ன? என்ன அப்படி எல்லாம் உனக்கு வர்ணிக்க கூடாது. என்ன பூஞ்சோல, பேர சொல்லக்கூடாது. என்னது பூஞ்சோல? என் பேர சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. அடடு, அது உன் பேரா? எவனாவது வந்து என்னைக்காவது என்ன கல்யாணம் பண்ணிக்க பாரு. அப்போ உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆகலங்கிறது பார்த்தா தெரியல. சரியா போச்சு. இந்த காலத்துலதான் கல்யாணம் ஆனவங்களுக்கும் ஆகாதவங்களுக்கும் வித்தியாசமே தெரியலையே. 40 வயசாயி நாலு பேரம் பேத்தி எடுத்துட்டா கூட அவங்களோட அந்த அப்படி இப்படி அது. ஆமா, போது, நிறுத்து. சரி பூஞ்சோல, இந்தயா கடைசி முறையா சொல்றேன், இனிமே சொல்ல மாட்டேன். வேண்டாம். பூஞ்சோலன்னு கூப்பிட உரிமை என் புருஷ ஒருத்தனுக்கு தான் கொடுக்க போறேன். அப்படியா? ஆமா. நம்ம என்னதான் சொல்றாக்கு உங்க அம்மா அப்பாவா பார்த்து வச்சதுதானா இந்த திருநாமம்? இல்ல, நானா வச்சுக்கிட்டது. ஓஹோ. ஒருத்த வந்தான், கண்ணை பார்த்தான், நீலோத்பல மாதிரி இருக்குதுன்னா. சரியா தான் சொல்லிருக்கான். இன்னொரு பையன் வந்தான், பல்ல பார்த்தான், மல்லிகை மாதிரி இருக்குதுன்னா. அதுவும் சரியா தான் இருக்கு. மத்தொருத்தன் கண்ணும் ரோஜா மாதிரி இருக்குதுன்னா. ஐயோ. கடைசியா ஒருத்த வந்தான், முகம் வெள்ளத்தாமரை மாதிரி இருக்குதுன்னா. பார்த்தேன், இத்தனை புஷ்பங்களும் நம்ம முகத்துல இருக்க, ஒரு மொத்த பேரா வச்சுக்கலாம்னு தோணுச்சது. அநியாயம், ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு அநியாயமா மூளை இருக்க கூடாது. இருந்தா உலகம் இப்படி உருப்படும்? நீடிக்கிறியே. பரவாயில்ல, பரவாயில்லையா? பரவாயில்ல, பரவாயில்ல. அதனால என்ன? ஆமா, உன் சொந்த பேரை கொஞ்சம் சொல்ல. சொந்த பேர திருமதி சோலையம். ஐயோ ஐயோ ஐயோ. அம்மா அம்மா, ஒரே ஒரு விஷயம். என்ன? யாராரோ வந்தாங்க, கண்ணத்தை பார்த்தாங்க, கண்ணை பார்த்தாங்க சொன்னியே. ஆமா. அவங்க எல்லாம் எதுக்காக வந்தாங்க, என்ன ஏது அது? அதுவா? அவனுங்களுக்கு எல்லாம் காதலாம், கல்யாணம் பண்ணிக்கோன்னு வந்தாங்க. நீ என்ன சொன்ன? ஒரு வயல வேண்டாம், கோன்னு விரட்டி அடிச்சுட்டேன். ஐயோ, ஏமா அப்படி? எல்லாம் அசலூர் ஆசாமிங்க. அம்மா அம்மா அம்மா, இது என் பேர் என்னன்னு கேக்கலையே. இல்ல சொல்லட்டுமா? வேண்டாம். கொஞ்சம் தயவு பண்ணி கேள. சரி சொல்லு. என் பேரு கரும்பு. ஊரா? ஊரு எந்த ஊரும் நமக்கு சொந்த ஊர் தான். அப்படின்னா நீ பரதேசி போயலா? இங்க கற்பக நாட்டு மன்னர் வந்திருக்காரு பாரு. ஆமா. அவருக்கு நான் தான். நீதான் அந்தரங்க ஆசாமினா. அதுல இருந்து பாக்கியெல்லாம் என்ன பத்தி நீயே புரிஞ்சுக்கோங்க. என்ன இருந்தாலும் வெளியூர் ஆசாமி தான் நீ. இந்தாமா ஒரு வார்த்தை சொல்லு, உடனே உள்ளூர் ஆசாமி ஆயிடுறேன். பூஞ்சோல, அம்மா, ஐயோ, தப்பு தப்பு தப்பு. திருமதி சோலையம்மா, உனக்கு இன்னொரு பேர் இருக்கு பாரு, அந்த அழகான பேரை சொல்ல. புருஷனுக்கு தான் உரிமைன்னு சொன்னா இல்லையா? சொன்னேன் சொன்னேன் சொன்னேன். அந்த உரிமைக்கு தான். ஓஹோ, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியா? அது எப்படி நான் தைரியமா திடீர்னு? கொஞ்ச நாளைக்கு நீ இந்த ஊர்ல இரு. இருக்கேன். உன் போக்குவரத்து நடவடிக்கை இதெல்லாம் பார்த்து கடைசி அவர் முடிவு பண்றேன். என்னிலும் சிறந்த ஓர் அரசனை, அழகனை, ஆற்றலுடைய அனைத்தான் அவள் மணக்கப் போகிறாள் என்பது தெரிந்தால் என் ஏமாற்றம் குறையும், மகிழ்ச்சி கூட அடைவேன். நிஜமா? இங்க தங்க போறீங்களா? ஆயம் பூஞ்சோலே. கரும்பு. நிஜமா? என்னடா பூஞ்சோலை சொல்லவில்லை மன்னவா, அவள் மனதை கூடவும் அறியவில்லை. நீங்கள் பெண் மனதை அறியும் மேதை, மண்ணுலகில் ஒருவன் கூட இன்னும் பிறக்கவில்லை. மனவாளன் யார் என்பதை இன்னும் சொல்லாமல் இருக்கிறாள். அது ஏன் சுவாமி? புரியவில்லையா மன்னா? பெயரை கேட்டதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படும் உனக்கு. அதிர்ச்சியா? ஆனந்த அதிர்ச்சி மன்னவா. அதை ஒரு நல்ல தினம் பார்த்து சொல்லலாமே என்றிருப்பாள். ஆமா சுவாமி, மறந்து விட்டேன்.
மணமாள் பேரை ஒரு சுபதினத்தில் சொல்கிறேன் என்றாள். பார்த்தாயா, அதற்குள் உனக்கு பரபரப்பு. அமைச்சரே, நகவல்லி அமைச்சரே, கற்பக நாட்டு மன்னருக்கு சகல வசதிகளும் குறைவின்றி ஏற்பாடு செய்திருக்கிறேன். சரி. வணக்கம் நாகவல்லி. முகத்தில் வாட்டம் காணுகிறதே அம்மா, மனதில் என்ன குறை சொல் கண்ணே, ஏதும் சஞ்சலமா? ஒன்றுமில்லை அப்பா. பார்த்தீர்களா சுவாமி, சங்கோஜம் குறுக்கிறது. நான் சொல்லுகிறேன் அவள் மனதில் உள்ளதை. இன்பத்தம்பதிகள் யாரையும் அப்படி நாம் இருக்கும் நாள் என்றோ என்று அதுதான் விஷயம். சுவாமி, இனி தள்ளி போடக்கூடாது. என்ன நாகவல்லி, வீதி துணித்ததே உன் குரலில்? ஒன்றுமில்லை அப்பா, நடக்கட்டும் திருமணம். பிடிவாதம் செய்தால் அவன் யார் என்பதை கூறுவேன். அவன் தந்தைக்கு இந்த துன்பத்தை எடுத்துரைப்பேன். பிறகு சம்மதம் கேட்க மாட்டான். சண்டமார்த்தமாக தீருவான் சந்திரன். வீரமார்த்தாண்டனுக்கு பிள்ள குவியல்களை, ரத்த ஆறுகளை, விதவைகளின் பூக்குரலை பரிசாக வழங்குவான். அதாவது ஆண்டாண்டுகளாக செய்து வந்த முயற்சிகளை அடியோடு வெட்டி தாக்கிறேன் என்கிறீர்கள். ஏன் சுவாமி அப்படி? நாகநாட்டின் படவரிசைகள் சந்திரன் கையில் இருந்தால்தான் தொழிற்திட்டம் பக்குவமாக நடக்கும். தேவி, உங்களை ஒன்று மிக மிக மன்றாடி கேட்கிறேன். சந்திரன் யார் என்பதை சமயம் வரும் வரை தயவு செய்து கூறாதீர்கள். எல்லாமே கெட்டுவிடும். எப்பொழுது வரும் சுவாமி அந்த சமயம்? சொல்லுகிறேன் தேவி, நம்புங்கள் என்னை. சுவாமி, வீரமார்த்தாண்டன் கல்யாண ஏற்பாடுகளை நடத்திக் கொண்டே போனார். தடுப்பதற்கு நமக்கு என்ன அதிகாரம்? விளைவுகள் பார்க்கலாம். எப்போ அவளுக்கு நம்ம பேர்ல கருணை புறக்க போகுதோ? என்னைக்கு அவளை நேர்ல பார்த்து கொஞ்சோட அண்டு கூட போறவோ? என்ன ஒரே கல்யாண ஏற்பாடெல்லாம் கனஜோட நடக்குதானே? மாப்பிள்ள யாரு, எந்த ஊரு, ஒண்ணுமே சொல்லியா? யாரு மாப்பிள்ள? மாப்பிள்ள ஒரு ஆம்பளை. அதத்தான் யாருன்னு கேக்குறேன். அதத்தான் சொல்ல மாட்டேங்கிறேன். ஏன்? அது ஒரு பெரிய ரகசியம். என்கிட்ட கூட சொல்லக்கூடாது? உங்ககிட்டதான் கண்டிப்பா சொல்லக்கூடாது. ஏன் முரளி அப்படி? நீ ஒரு பொம்பளை பாரு, அதனாலதான். நீ மாத்திரம் பொம்பளை இல்லையோ? அதுக்கு சொல்லல. பொம்பளைங்க மனசுக்கு கதவு கிடையாதான், வாய்க்கு பூட்டு கிடையாது. என் வாய்க்கு வேணா பூட்டு போட்டுக்கிறேன். என்கிட்ட மட்டும் சொல்லு, நான் இன்னொருத்திட்ட மட்டும் சொல்லுவேன், அது அப்படியே பரவட்டும். சேச்சே, அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சும்மா சொல்லு முரளி. என்ன நம்பலாமா? நம்பு முரளி, நல்லா நம்பு. நம்புறேன் நம்புறேன் நம்புறேன். இளவரசருக்கு செல்வத்த சொல்லி கொடுக்கறாரே அவரா? அப்புறம் ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திப்பாங்க, பேசுவாங்க, பாடுவாங்க. இளவரசிக்கு மாப்பிள்ள யாருன்னு தெரிஞ்சு வச்சுடுங்க. சொல் கரும்பு, எந்த ராசி மன்னன் அவன்? மன்னனாவது மன்னாங்கட்டி ஆவது, அவன் ஒரு அண்ணக்காவுடைய எஜமா. ஆச்சரியமா இருக்கிறதே, ஒரு சாதாரண அரண்மனை சேவகன் எஜமா. அவன் நல்ல அழகனா? அவலட்சணம் சொட்டுதுங்க அவன் மூஞ்சியில. சிறந்த கலைஞனும், அவனை பார்த்தா கலை கூட தற்கொலை பண்ணிக்கும். கரும்பு, ஏதாவது ஒரு அம்சம் அவனிடம் சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும். அதுதான் இல்ல. எந்த கோணத்துல இருந்து பார்த்தாலும் இளவரசிக்கு பொருத்தமா எனக்கு தெரியல. தகுதியற்றவனாயின் அவள் தந்தையிடம் சொல்லி தடுத்தே ஆக வேண்டும். கரும்பு, நிஜமா எங்க இருக்கிறான் அந்த அருகதையற்றவன்? எங்க போயிட போறான்? எல்லாம் இங்கதான் இருக்கான். வாங்க காமிக்கிறேன். என்ன வாஜர, கொஞ்ச நாள் குறி தவறிக்கிட்டே இருக்கு. மாறா, மனதிலே குழப்பம், அதனால் அப்படி. உடவன் கும்பத்தேனுக்கு ஆசைப்பட்ட கதை கேட்டிருப்பாய். அதுபோல என் அந்தஸ்துக்கு மீறிய பொருள் ஒன்றின் மீது ஆசை வைத்து விட்டேன். அது கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற கவலை. அது என்ன பொருள் வாஜரே, சொல்ல மாட்டீங்களா? சொல்லட்டுமா? கரும்பு, ஏஜமா, உன் வார்த்தைகளிலே எனக்கு சந்தேகம். சந்தேகமா? அழகனல்ல என்றாய், அழகாய் மதிப்பிற்குரிய ஆசிரியர் தொழில். பேசுறது ஏமாற்றுக்காரன் என்றாய், உண்மையின் சங்கநாதம் அவன் பேச்சிலே ஒலிக்கிறது. அதுக்குல்ல ஏஜமா, இவனை பத்தி. ஐயா, எங்கள் தலைவி அங்கேற்கண்ணி உங்களை பார்க்க வேண்டுமா? இன்றிரவு வீட்டிற்கு வர சொன்னார்கள். வருகிறேனம்மா. ஏஜமா, இப்ப என்ன சொல்றீங்க? பாடலில் இந்த ஒரு புதுமை, புரட்சி என்று கூட சொல்லலாம். சரியான வார்த்தை, அகத்திலே புரட்சி. அதைத்தான் ஆட்டத்தில் கண்டீர்கள். அகத்திலே புரட்சி, வாழ வழி தேடுகிறேன். அங்கேற்கண்ணி, விளக்கமாக கூறமா? மனம் செய்ய விரும்புகிறது.
மனசு. பருவத்தின் இயற்கை பழுதொன்றுமில்லையே. மனதிற்கு சிந்த மணமகன் கிடைப்பானா என்ற சந்தேகமா? ஆயிரம் பேர் காத்திருப்பர் உன் காலடியில் கிடக்க. கருத்தை கவனிக்கவில்லை நீங்கள். மனதிற்கு சிந்த மணமகன் என்று தேடினால் கிடைப்பான். தேடிவிட்டேன். அப்படியா? சம்மதம் பெறுவது என் வேலையாக இருக்கட்டும். அந்த தொல்லை கூட உங்களுக்கு இல்லை. என்ன அங்கே இருக்கண்ணி, உன் திருமண ஏற்பாட்டில் எனக்கு ஒரு பங்குமே கிடையாதா? நானே உங்களுக்கு தான் சுவாமி. அங்கே இருக்கண்ணி மகாபுருஷன். கிடைக்காத பொருளுக்கு ஆசை வைத்து விட்டாயம்மா. சுவாமி, நீங்கள் இல்லாமல் நான் இல்லை என்று நிச்சயித்து விட்டேன். நீ செய்த நிச்சயத்துக்கு நான் எப்படிமா பொறுப்பாளி? நீங்களே தான். நான் நீங்கள் சிந்தையான குற்றச்சாட்டம்மா. கேளுங்கள் விவரமா. என்னிடம் அன்பு ததும்பு பேசினீர்கள். மனிதத்தன்மை அது என்பதால் அழைத்ததும் வந்தீர்கள். கலையை ரசிக்க. அழகுடையார், நல்ல கலையுடையார் என்றெல்லாம் புகழ்ந்திருக்கிறீர்கள் சிறரிடம். உண்மை உரைப்பதே வழக்கமானதா? என்னதான் சொல்லுங்கள். என் காதலுக்கு நீங்கள் தான் காரணம். நம்பிய அடியாளை கைவிடாதீர்கள் சுவாமி. அங்கே இருக்கண்ணி, மறந்து விடு என்னை. மறக்க முடியாதனில் அன்பனாக, உட்டானாக, உடன் பிறந்தானாக மனதில் இடம் கொடுத்துக்கொள். வருகிறேன் அம்மா, வருகிறேன். சுவாமி, சுவாமி, சுவாமி. நினைக்கவே இல்லை, நிராகரித்து விட்டான். இனி நான் வாழவும் வேண்டுமா? ஆடும்பர் சித்திரமே. கற்பகம் அல்ல, எதிர்பாரா பிரவேசம். எரியும் உன் நெஞ்சத்திற்கு சாந்தி தர. அங்கே கண்ணி, சந்திரன் உன்னை நிராகரித்தானே ஏன் தெரியுமா? அரச சம்பந்தம். அரச சம்பந்தம்? நாகவல்லிக்கும் அவனுக்கும் திருமணம். நாகவல்லி? ஆம், நாகநாட்டு இளவரசி நாகவல்லி. அந்த திமிரில் பேசினான் சந்திரன். அங்கே கண்ணி, உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும். மற்றொரு சமயம் மன்னவா, மனம் குழம்பி இருக்கிறது. மனம் குழம்பி இருக்கிறதா? சரி, மற்றொரு சமயம். நாகவல்லி பார்க்கிறேன் ஒரு கை. கரும்பு நிஜமா? சந்திரனை பற்றி உன் வியாக்கியானங்கள் வார்த்தைக்கு வார்த்தை சரியா இருந்ததுங்களா? எல்லாமே தவறு. சந்திரன் உத்தம புருஷன், உயர்ந்த பண்பாடுடையவன். நாகவல்லி குகந்த சிறப்பான தமிழ் மகன். அரசே, அதை அறியத்தானே காத்திருந்தோம். இனி புறப்படலாம் அல்லவா நம் நாட்டிற்கு? இல்லை. இல்லையா? நிஜமாவா? புரிஞ்சவளே. கரும்பு, இந்த நாட்டில் நமக்கு என்ன வேலை பண்ணவா? இருக்கிறது தோழரே, இருக்கிறது. அங்கே கண்ணி இல்லம் சென்றேன். அங்கு நடந்தவைகளை கவனித்தேன். சந்திரன் சத்புருஷன் என்பதை மட்டுமல்ல, அங்கே கண்ணியும் ஒரு அருங்குணமதி என்பதை அறிந்தேன். அதற்காக நாம் தங்க வேண்டிய அவசியம் எப்படி ஏற்படுகிறது மன்னவா? கேளுங்கள். அங்கே கண்ணிக்கு சந்திரன் மேல் காதல், சந்திரன் நாகவல்லியின் மணாளம். எனக்கோ எண்ணி வந்த பெண் கிடைக்கவில்லை. அங்கே கண்ணியின் காதலுக்கு நான் ஏன் அபேட்சகனாக நிற்கக்கூடாது? நிஜமா? ஒரு வார்த்தை சொல்லலாங்களா கரும்பு? ஐயோனா சொல். அபேட்சகனா நின்னா மட்டும் போதாது. எத்தனை காலமானாலும் சரி, எவ்வளவு காசு செலவானாலும் சரி, யார பிடிச்சாலும் சரி, பொதுவா எந்த முறைய கையாண்டாலும் சரி, உங்க தேர்தல ஜெயிக்கணும். அடுக்காத செயல் அரசே. அங்கே இருக்கு நீ ஒரு ஆட்டக்காரி, ஆனால் அழகி, கலாவதி, நல்ல குணவதி. மன்னவர் குலத்திற்கு மாபெரும் இழுக்கு. இந்த நாட்டில் பூபதிகளாய் இருப்பவர்கள் புதுப்பாதை வகுக்கும் காலம் நண்பரே இது. அரச பரம்பரையை சேராத மங்கை அரியாசனம் ஏறுவதை சட்டம் ஆமோதிக்காது. சட்டத்தை மாற்றுவோம். சுயநலத்திற்காகவா? மன்னனாக இருப்பவன் மனிதனாக வாழ முடியாதென்றால் அதற்காக மக்களே எதிர்க்கலாம். மணிமுடி வேண்டாம். அத்தனை தீவிரமா? தீர்மானம் செய்தாகிவிட்டது. அரச வட்டாரங்களிலே அங்கேற்கண்ணியை போல் ஆயிரம் அழகிகள் இருப்பார்கள். ஆனால் அங்கேற்கண்ணி இருக்க மாட்டாள். கடமை இருந்தது சொன்னோம், காதிருந்தது கேட்டோம். இனி பேச்சு தேவையில்லை. கரும்பு கற்பகம் அண்ணா, பெருமைமிகு தேவர் பெருமானே, அரசியல் அதிபர்களே, அன்புமிக்க மக்கள் பிரதிநிதிகளே, இளவரசி நாகவல்லியின் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. மணமகன் தேர்தலில் மகளின் சுகவாழ்வு ஒன்றே முக்கியமாக கருதப்பட்டது. நாகவல்லியின் கணவன் அவள் இஷ்டத்திற்கு தேடிக்கொண்ட கட்டழகன் தளபதி சந்திரன் புரட்சிகரமானது, ஆனாலும் சிறந்த முடிவு. மற்ற நாட்டு மன்னவர்க்கெல்லாம் ஒரு புதுப்பாதை காட்டிவிட்டாய். வாழ்கனின் கொற்றம், வளர்கனின் புதுமை கருத்து. மன்னவா, கற்பக நாட்டிலிருந்து வந்தே நாகநாட்டின் இளவரசியை நாயகியாக கேட்டு அரசன் வேண்டாம்,
அருமை மகளின் சுகவாழ்வை வேண்டும் என்ற முடிவிற்கு வந்துள்ளீர்கள் நீங்கள். தலை வணங்குகிறேன் உங்கள் முடிவிற்கு, போற்றுகிறேன் உங்கள் புதுமை போக்கை. அவையினரே, மன்னர் பேசிவிட்டார், தேவர் பெருமான் ஆசி கூறிவிட்டார், கற்பக மன்னர் கூட கண்ணியமாக ஆமோதித்து விட்டார். ஆனால் நாட்டின் நலம் நாடுவோர் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நிலை இது. அமைச்சரே, நிலைமையை அறிவித்தேன், அபிப்பிராயம் கேட்கவில்லை. நாகவல்லி நாட்டின் இளவரசி மன்னவா? இளவரசி என்றால் இதயம் இருக்காதா? இருக்கக்கூடாதா? இந்நாட்டிற்கு இழிவு கூடாது. வராது அமைச்சரே, வராது. பெண், அதிலும் மன்னன் மகள், சுதந்திரமாக ஒரு துணைவனை தேடினால் அதை நாடும் வரவேற்று நல்லாசி கூறிட்டு என்றால் உலகம் போற்றும், உண்மையும் சேர்த்துத்தான். கற்பக மன்னரே, உங்கள் ஆமோதிப்பு ஆச்சரியமாக இருக்கிறதா? அதிசயமாக இருக்கிறது. ஏன், பழைய பஞ்சாங்கம் என்று நினைக்கிறா என்னை? நண்பரே, சீக்கிரம் செய்தி கேட்பீர். கற்பக மன்னனும் இந்த புரட்சி வழியை கடைப்பிடித்தான், அரசு அந்தஸ்தில்லாத ஒரு ஆரணங்கை பட்டத்து ராணி ஆக்கிறான் என்று. அவையோர்களே, கேளுங்கள் என் தீர்மானத்தை. சந்திரனுக்குத்தான் நாகவல்லி, சந்தேகமே வேண்டாம். மலையமா, எங்கே பார்த்தீர்கள்? எப்போது? சீக்கிரம் சொல்லுங்கள். மேற்கு எல்லையில் திடீரென தோன்றினான், நம் நாட்டின் கொடியை அறுத்தான், காலை போட்டு மிதித்தான், நாங்கள் தாக்குவதற்கு முன் மின்போல் மறைந்தான். மின்போல் மறைந்தான், அதை பார்த்து நீங்கள் மண்போல் இருந்து விட்டீர்கள் கோயர்கள். அமைச்சரே, அடுத்து செய்வது என்ன? அடுத்து செய்வது, முரசுகள் முழங்கும், படைகள் திரளும், செக்கட்டிலும் சேனைகள் நடக்கும். ஆம் சென்றா, எங்கிருந்தாலும் சரி மலையமான் கைதியாக வேண்டும். உயிர் எங்கிருக்க, உடல் எங்கெல்லாமும் உதவுகிறது. ஆனால் மகாதேவி, நினைவெல்லாம் சதா இங்கேதான். உன் மகன் விஷயத்தில் தான் நீ மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மகாதேவி சொன்னது ஞாபகம். எக்காரணம் சந்திரன் மன விஷயத்திற்கு சம்மதம் தராது, நம் இன்ப வாழ்விற்கு இடையூறாகும், எதிர்கால திட்டங்கள் தகர்ந்து போகும். வருகிறேன் மகாதேவி. எங்கே போது? நில் சந்திரா. நில் மகாதேவி, நல்ல முறையில் சொல்லுகிறேன் தம்பி. சிங்கத்திடம் சீராதி. சிங்கத்தையும் சின்ன சின்னமாக்கும் சிறுத்தையடானான் திருமதி ஆளனை, மானகீனமில்லா உளுத்தனை. சந்திரா, இவர் மகாதேவி பேசாதி. இவர் நானடா. திறக்காதே வாயை. திறக்கத்தான் என்ன திடம் இருக்கிறது? விபச்சாரி. சந்திரா, மகளே. அழைக்காதே அப்படி அநியாயக்காரி. சந்திரா. மகாதேவி, மகாதேவி நோடுவாய் பேசாது. மகாதேவி நில்லடா, சோரப்பாயில. சோரமில்லாமல் வேற என்ன நான் கண்டது? தன் சோரன் இல்லை என்றால் முகத்தை மறைத்து போவானேன். சந்திரனுக்கு மனம் முடிந்தால் நம் சந்தோஷம் குறைவென்று சொல்வானேன். திருடனைப் போல் வருவானேன், திரு திருவென்று விழிப்பானேன். மகாதேவி பேசாதே என்றால் பேசாதே. தம்பி, இன்னொரு முறை சொல்கிறேன், ஒதுங்கிவிடு என் பாதையில் இருந்து. ஒதுக்கி விடுகிறேன் உன்னை இந்த உலகத்திலிருந்தே.
அமைச்சரே, மகாதேவியின் வீட்டை நன்றாக சோதனையிடுங்கள். அவளையும் கைது செய்யுங்கள். சந்திரனுக்கு கால் விலங்கு கை விலங்கிட்டு காராகிரகத்தில் வையுங்கள். மன்னவா, இது என்ன அவசர கூட்டம்? நள்ளிரவில் மலையமான் என்ன அவனுக்கு? அன்று மலைச்சாரலில் தோன்றினான். இன்று தலைநகர் மகாதேவியின் வீட்டில் பார்த்ததையா? கற்பக மன்னன், தேவர் பெருமானே, மகாதேவியின் வீட்டிலே தோன்றினான் மலையமான். சந்திரன் இருக்கும் போது. அதுதான் அதிலே முக்கியம். கைது செய்ய போனேன் பேடி மலையமானை, ஓடிவிட உதவினான் சந்திரன். அதுதான் அதிலே துரோகம். அதற்குத்தான் சந்திரனை கால் விலங்கு கை விலங்கிட்டு காராகிரகம் வைக்க சொன்னாயா? ஆம். காராகிரகம் வைத்து நாளை ராஜ துரோகத்திற்கு விசாரணை, தீர்ப்பு, தண்டனை. மன்னவா, காராகிரகமும் காவலும் தேவையில்லை. சந்திரன் அவையிலே தோன்றுவான். நான் பொறுப்பு. வருகிறேன். கற்பகவேந்தரே, நள்ளிரவென்றும் பாராமல் எம் விரோதியை உம் விரோதியாக நினைத்து அரசாங்கத்திற்கு நீர் செய்துள்ள உதவியை பாராட்ட வார்த்தைகளே கிடையாது. மன்னவா, சதிகாரர்களை ஒழித்து கட்டும் வரை இதுதான் என் நாடு, நகரம், அரசு, ஆட்சி எல்லாம். அம்மன் கோயிலுக்கு அடுத்த பூங்கா இல்ல. சரி, வெளி அவர் தனியாகத்தானே இருக்கிறார். இல்லம்மா, சுக்கும் யார் வேணி? செடி, கொடி, மரம், மட்டை, கோடி எப்போதுமா சேலி. காந்தார மன்னர், எங்கே வந்தீர்கள் மன்னவா? உண்மை ஒன்றை உனக்கு கூற. கூறுங்கள். சந்திரன் நிச்சயமாக உனக்கு இல்லை. அதை கூற நீங்கள் யார்? நடப்பவையெல்லாம் நன்கு கவனிக்கும் ஒரு நல்லெண்ணக்காரன், நண்பனும் கூட. அங்கே கண்ணி, மலையை அசைக்க எண்ணுகிறாய்? அசைந்தால் ஆனந்தம், முயற்சியிலே மடிந்தான், மனதில் கொண்ட உறுதிக்காக மரணத்தை ஏற்றாள் என்ற வீரப்பட்டம். அதுதான் இல்லை. மலையசைக்கும் முயற்சியிலே மடிந்தால் வீரப்பட்டம் அல்ல, பைத்தியக்கார பட்டம் வழங்கும் உலகம். கற்பக மன்னரே, வார்த்தை வளர்கிறது. காற்றை, கடல் அலையை,
அசையாதே என்று தடுக்க முடியுமானால் எனக்கும் பேசாதே என்று தடை உத்தரவு போடு. அதிகமாக பேசுகிறீர்கள். நானா பேசுகிறேன்? நான் கொண்டு விட்ட கட்டுக்கடங்காத காதல் பேசுகிறது அங்கேயர்கண்ணி. காதல், அதன் அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நன்றாக அதன் தத்துவத்தைத்தான் உணர்வீர்களா நீங்கள்? தெளிவாக. ஆசை அரசகுமாரியின் மேல், அது ஆகாதென்று தெரிந்ததும் காதல் அங்கேயர்கண்ணியின் மேல். நல்ல காதலையா உங்கள் காதல், காத்தடிக்கும் திசையெல்லாம் திரும்புகின்ற காதல். என் எண்ணங்களுக்கா தவறு கற்பிக்கிறாய் அங்கேயர்கண்ணி? தகாது. நாகவல்லிக்கு காதல் இன்னொருவன் மீது என்று அறிந்தேன். பெருந்தகையோடு அவளை மறந்தேன். சந்திரன் நிச்சயமாக உனக்கில்லை. நீயும் அவனை மறந்து விடுவதுதான் நியாயம், நீதி, சட்டம். சந்திரனை மறக்க வேண்டும். அடியோடு மறந்து உன் காதலுக்கு காலடி பணியும் என்னை ஏற்றுக்கொள். மனம் விரும்பாத மணவாளனுடன் மரக்கட்டியாக வாழவா? இல்லை, கற்பக நாட்டு அரசியாக அரியாசனம் அமர, சூரியகாந்தரின் தெய்வமாக அவன் இதயத்தில் கோயில் கொள்ள. நயமான பேச்சு, ஆனால் கருத்தில பிழை. பிழை என்ன கண்டாய் அங்கேயர்கண்ணி? நாகவல்லி உங்களை காதலிக்கவில்லை. இல்லை, அவளை மறந்து விட்டீர்கள். மறந்து விட்டேன். அங்கேயர்கண்ணியும் உங்களை காதலிக்கவில்லை. அவளையும் பெருந்தகையோடு மறப்பதுதான் நியாயம், நீதி, சட்டம். முன்னுரை சரி, முடிவுரை குற்றம் உள்ளது. விமர்சனம் தேவையில்லை, விவாதம் கூட செய்ய வேண்டாம். மன்னரே, பேச்சியத்துடன் நிறுத்திக் கொள்வோம், போய்விடுங்கள். போவதாக எண்ணம் இல்லை. பிடிவாத மார்க்கமா? இல்லை, உரிமை போர், உண்ணாவிரதம் வரை, உயிர் போனாலும் சரி. இது வெறியரின் போக்கு, சண்டித்தனம். அருமையான சொல்லெடுக்கு, அமோகமான அர்ச்சனை. மன்னராக இருக்கிறீர்கள், மரியாதை குறைவாக நடக்க மனம் வரவில்லை. ஒரே கேள்வி, நீங்கள் போகிறீர்களா, நான் வெளியேறட்டுமா? ஒரே பதில், அதுவும் முன்பே சொல்லியாகிவிட்டது. போவதாக எண்ணம் இல்லை. சரி, நான் போகிறேன் வெளியே. நான் இருக்கிறேன் இங்கேயே. சாமி, சாமி. அங்கே இருக்கண்ணி, உன் பல பிரயோகம் சரியில்லை. எண்ணம் பேச்சாக மாறியது. நொந்த நேரம், துன்புறுத்தாதே அம்மா. துன்பம் தரகல்ல சுவாமி, சுகலோகம் அழைக்க வந்தேன். அங்கே இருக்கண்ணி, உன் பேச்சிலே காமத்தின் சாயல் தெரிகிறது. மந்தாடுகிறேன் அம்மா, வேதனை தராதே, போய்விடு. சந்தர், ஏகாந்தமான இரவு, எழில் மிகுந்த மலர்வனம், அழகும் அங்கே அறிகிறேன், வேதனை என்கிறீர்கள். உங்கள் வேடிக்கை பேச்சு கேட்டு பின்மீன்கள் கண்சிமிட்டு சிரிப்பதை பாருங்க. எள்ளி நகைக்கவில்லை அம்மா அந்த வெள்ளிகள். கைகூடாத முயற்சியில் காலத்தை வீணாக்காதே என்று கண்சிமிட்டு எச்சரிக்கை செய்கின்றன உன் போன்றவருக்கு. வெண்ணிலவி பாருங்கள், பொருத்தமான ஜோடி நாம் என்று பொங்கும் மகிழ்ச்சியிலே எங்கும் பொலிவை அள்ளி வீசுகிறது. தவறு, அவன் அகத்தின் தெளிவை முகத்தில் பார் என்று கரைபடைந்த உன் கண்களுக்கு நல்லொளி வரைப்பு காட்டுகிறதம்மா பால் நிலவு. விந்தையாக இருக்கிறதே உங்கள் வியாக்கியானம். வியாக்கியானம் அல்ல, அறிவழந்த உனக்கு நீதி விளக்கம், பண்பை மறந்தவளுக்கு அறநெறி பாடம். அப்படியெல்லாம் என்னை எண்ணாதீர்கள் சுவாமி. பால் மனமுடையவள் இந்த அங்கீர்கண்ணி. பாலும் பழுதுபட்டால் பாஷாணமாகிறது. தெளிந்த சுனிநீர் சுவாமி. நான் அதிலே கூட உண்டம்மா கண்ணுக்கு தெரியாத பல கிருமிகள். காற்றில் கூட தூசி இருக்கலாம், அதற்காக சுவாசிக்காமல் இருப்பதில்லையே. விஷபாறையாக இருந்தால் அதை கண்டு ஒதுங்கத்தான் வேண்டும். உலகத்தை நீங்கள் வெறுப்போடு பார்க்கிறீர்கள். அதை வெறுப்போடு பார்த்து நான் கண்ட பலன் ஒன்றுமில்லை. அங்கீர்கண்ணி, வார்த்தையை வளர்க்காதே, போய்விடு தயவு செய்து. சுவாமி, வாழ வழி கூறுங்கள் என்று மீண்டும் கேட்க வந்தேன். மனம் இறங்குங்கள், முடிவாக சொல்லுங்கள். முடிவு முன்னமே சொல்லப்பட்டது. மாற்றுங்கள் என்றுதான் வேண்டுகிறேன். மாற்றுவதா? கல்மனம் கொண்டவளே கேள், காதல் என்றாய், என் காதல் மற்றொருத்தி மீது என்றேன். மையலை நீ மறக்கவில்லை. நொந்த நேரம், நெருங்காதே என்றேன். காம புராணம் படிக்க துணிந்தாய். அங்கே இருக்கண்ணி என்றேன். வார்த்தைகளிலே போதை ஏற்றி என் அறிவை ஏமாற்ற பார்த்தாய். குலமாதரிடம், அன்பாருடைய பாவையரிடம், மான உணர்ச்சியிலே தலைத்த மங்கையரிடம் உன்னிடம் சொன்னதையெல்லாம் சொல்லியிருந்தால் உணர்ந்திருப்பாள், எண்ணங்களை மறந்திருப்பாள், மன்னிப்பும் கேட்டிருப்பாள். ஆனால் நீ வேறு, உன் இனமே தனி. சந்தர், உங்கள் சாகசமே பொல்லாதது. போதும், நிறுத்துங்கள். வேதை பெண்ணே, இனியாகிலும் இந்த சந்திரனை மறந்துவிடு. தூய காதலுக்கு இழிவான மதிப்பு. சீற்றத்தை கிளப்பிவிட்டார் பெண் சீறினார். பாவம். பழி, சூரியகாந்த். ராஜா, இன்னுமா நீங்கள் போகவில்லை? போவதாக நான் சொல்லவில்லையே. அங்கேயர்கண்ணி, இல்லாததை இருப்பதாக நம்பி பல்லாயிரம் மக்கள் ஏமாறுகின்றனர் பொல்லாங்குக்காரர் சொல்கேட்டு.
அவர்கள் பாமரர், படிப்பறிவோ பகுத்தறிவோ இல்லாதவர். சந்திரனை நினைக்காதே, மலையை அசைக்காதே, வீண் முயற்சி செய்யாதே என்று உன்னிடம் சொல்லிய போது நீ ஒரு ஆராய்ச்சி திறனுக்கு ஆரணங்கு என்று நினைத்தேன். என் வார்த்தையை கேட்கவில்லை நீ. இப்போது வெற்றி உங்களுக்குத்தான் மன்னவா. ஒரு கர்ம வீரன் நீங்கள். காதல் தந்த மன உறுதி கண்ணே. மன்னவா, அடியாள் இனி உங்கள் கட்டளைக்கு காத்திருப்பாள். தவறு. கட்டளை நீ இட வேண்டும், அதை நிறைவேற்றுவதில் கந்தர்வ சுகம் நான் காண வேண்டும். அங்க கண்ணாளா, கிளியே, துரையே, குஜிலே, அன்பே, மயிலே, மன்னவா, இன்று ஆரம்பம் இங்கிதமாக இல்லை. மற்றொரு சுபதினத்தில். மற்றொரு சுபதினத்தில் சரி, நீ வாய் திறந்தால் போதும், அதுதான் எனக்கு வேத வாக்கு. வருகிறேன். எல்லாம் காரியமாகத்தான் வேணி. மோகம் கொண்டிருக்கிறான் சூரியகாந்தன். இனி எனக்கு பழிவாங்கும் கருவி அவன். பார், நான் ஊரும் மோடிக்கு நல்ல பாம்பாக ஆடப்போகிறான் கற்பக நாட்டு மன்னன். பழிவாங்க போறியா? ஆம், என் குலத்தை பழித்த அவரை நானும் பழித்து பேச வேண்டும். என் காதலுக்கு இழிவான எடை போட்டால் அவருக்கு நானும் இடித்து கூற வேண்டும். சந்திரனை என் முன் நிறுத்தி வாயார மனமாற ஆசை தீரத்திட்ட வேண்டும். பிறகு எனக்கிடமில்லாத அவர் நெஞ்சத்தை, இரக்கமில்லாத அவர் இதயத்தை இது முத்தமிடும். கொலையா? ஆ, கொலை. ஏனி, சந்திரன் எனக்கில்லை என்றால் அவர் இருக்குமே இல்லை. ஏன், அவருக்கே அவர் இல்லை. அப்பா, நான் அவசரமாக நாகநாட்டிற்கு போக வேண்டும். என் தம்பி, நம்ம தலைவர் மலையமா நாகநாட்டை எப்பதான் தாக்க போறாரு? அதத்தான் சொன்னார. நிலைமை இன்னும் சரியா இல்லையாம வருத எத்தனை ஆச்சுலப்பா. மலையமா, சந்திரன் தாயாருக்கு அஞ்சாம் பட வேலை. செயல் எதற்கு ராஜ துரோகம் என்று பெயர்? எதற்கு ராஜ துரோகம் என்று பெயர்? நன்றாக கேட்டாய், ஒன்றுமே அறியா பாலகனைப் போல். குதர்க்க மூளைக்காரனே, கூறுகிறேன் கேள், எது ராஜ துரோகம் என்று? முன்னாளில் நீ யார், என்ன உன் பூர்வாங்கம், யாது உன் தரம் என்று எதுவுமே கேட்காமல் ஆட்சியிலே மாட்சிமையும் பொறுப்புமிக்க பதவியிலே அமர்த்தினால் பதவிக்கு படியமைத்தோரையே பதம் பார்க்கும் பாதக செயலுக்கு ராஜ துரோகம் என்று பெயர். நாட்டின் திருநாமம் சொல்லி சுயநல வேட்டைக்கு ராஜபாட்டை அமைக்கின்ற குள்ளநரி செயலுக்கு ராஜ துரோகம் என்று பெயர். உதட்டிலே கொள்கையும் உள்ளத்திலே பேராசையும் புகழாசையும் பொருளாசையும் கொண்டு உரிமை வேட்கை உண்டாக்கி நாட்டை பிணக்காடாக்கி அரசியல் தடாகத்திலே மக்கள் ரத்தத்தை தேக்கி அதிலே தவழ்ந்து தத்தளித்து ஆட்சி விடத்திற்கு அடிகோல்கின்ற சூது செயலுக்கு ராஜ துரோகம் என்று பெயர். கற்பக மன்னரே, அழகு நடையிலே, அலங்கார மொழியிலே, ஆடம்பர பாணியிலே ராஜ துரோகத்திற்கு லட்சணம் கூறிய நீர் ராஜ துரோகி யார் என்பதை கூற மறந்துவிட்டீர். ஏன், குற்றம் செய்த உன் நெஞ்சம் இன்னுமா உன்னை உறுத்தவில்லை? ஊர்கெடுப்பவனே, அதையும் கூறுகிறேன் கேள். அண்ணனை காட்டி கொடுத்த தம்பி, அப்பனை காட்டி கொடுத்த மகன், அரசனை காட்டி கொடுத்த ஆண்டி, ஆட்சியை காட்டி கொடுத்த அமைச்சன், இப்படி எத்தனையோ பேர் இந்த ஏமாந்த நாட்டிலே. அந்த ராஜ துரோகிகளின் பட்டியலிலே சேர்க்கப்பட வேண்டியவன் நீ ஒருவன். உன் வீட்டிலே மலையமான் தோன்றிய காரணத்தால் வேந்தே பயிரை காக்கும் வேலி என்று நினைத்தீர்கள். அவனை இன்று வேலியே பயிரை மேய்கிறது. உடன் பிறந்தே கொள்ளும் வியாதியைப் போல் உடனிருந்தே நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டான் இந்த உளுத்தன். அரசே, மலையமான் தோன்றியது எங்கே? மகாதேவியின் வீட்டில். மகாதேவி யார்? சந்திரனின் தாயார். சந்திரா, உள்ளங்கை நெல்லிக்கணி போல் உன் கள்ளத்தனத்தை வெளியாக்கி விட்டார் கற்பக மன்னர். என்ன இதற்கு பதில்? கற்பக மன்னன் சொன்னது கதை. அவர் பேசியதெல்லாம் வெறும் பேச்சு, அத்தனையும் சுத்த பொய் என்று எவருமே என்ன வேண்டாம். மலையமான் தோன்றியது மறுக்க முடியாத உண்மை. அவன் தோன்றியது உன் தாயார் இல்லத்தில். ஆம், என் தாயார் இல்லத்தில். நீ இருக்கும் போது? ஆம், நான் இருக்கும் போது. மலையமான் அங்கு தோன்ற காரணம்? அது அவனைத்தான் கேட்க வேண்டும். சதிக்குற்றத்திலிருந்து தப்புவதற்கு சாதுரியமான பதில் தருகிறான் சதிகாரன். தப்பி ஓடும் எண்ணம் இருந்தால், கொஞ்சம் மேலும் என் நெஞ்சம் குறுகுறுத்திருந்தால் நேற்றே மறைந்திருப்பேன் கற்பக மன்னரே. இன்று பகிரங்கமாக நான் உங்கள் முன் தோன்றுவதே சதி ஒன்றிருந்தால் அதில் எனக்கு பங்கொன்றுமில்லை என்பதற்கு போதுமான ஆதாரம். காணாமற் போன பொருளை தேடும் போது காவாடியவனும் கூட தேடுவது உண்டு. திருடனுக்குத்தான் வரும் திருட்டு புத்தி என்று ஊரிலே ஒரு பழமொழியும் உண்டு. சந்திரா, அளந்து பேசு வார்த்தைகளை. ஆரோகோல் தேவையாயிருப்பது உமக்குத்தான். சந்திரா, எச்சரிக்கை செய்கிறேன், இன்னும் நீ ஓலமிட்டால் ராஜ துரோக குற்றத்துடன் அரசனின் தடைக்கும் நீ பதில் சொல்ல நேரிடும். இது நாகநாடு மன்னவா,
கற்பகத்தின் நீதிமன்றம் அல்ல. சந்திரா, ராஜதுரோக குற்றத்திற்கு என்ன உன் பதில்? ஒரே பதில் கூறுகிறேன் மன்னவா. அதற்கு உங்களுக்கு நான் துரோகம் எண்ணி இருந்தால் உங்கள் மகளோடு நான் உறவாடி இருக்க மாட்டேன். உறவாடி கழுத்தறுத்து விட்டா என்பதுதானே அப்பா உன் மீது அபாண்டம். அபாண்டம் இல்லை தேவர் பெருமானே, அவனை ஒப்புக்கொள்ளுகிறான். மலைமான் அவன் வீட்டில் காணப்பட்டதை ஒப்புக்கொண்டேன். காரணம் நான் அல்லவென்றும் சொன்னேன். காரணம் சொன்னாராம். காரணம் இந்த காலத்தில் யார்தான் காரணம் கூறவில்லை? வழிக்கு விழுந்த வனிதை தான் வஞ்சிக்கப்பட்டதற்கு வாலிபனை காரணம் கூறுகிறாள். வாழ தெரியாத சோம்பேறி விதியை காரணம் கூறுகின்றான். மழை பெய்யாததற்கு மதவாதி பாபம் பெருகிவிட்டது என்று காரணம் கூறுகின்றான். விஞ்ஞானி காலநிலை மாறிவிட்டது, பருவக்காற்று மாறி அடிக்கின்றது என்று காரணம் கூறுகின்றான். அதுபோலவே இவனும் காரணம் கூறுகின்றான். அகப்பட்டுக் கொண்டவின் மன்னவா, தொட்டதற்கெல்லாம் காரணம் கூறுபவர்களை சுத்தமாக நம்பக்கூடாது. நம்புங்கள் என்று நான் உங்கள் நாடியை பிடித்து கெஞ்சவில்லை. மன்னவா, உண்மை வெளியாகும் காலம் ஒன்று வரும். வரட்டம், அது வரும்போது இன்று நடந்ததற்கு பதில் நான் நிரபராதி. உண்மைப்படுத்த முடியுமா? வேந்தே, சூழ்நிலை எனக்கு களங்கம் கற்பிக்கிறது. ஆனால் மன்னவா, நான் குற்றமற்றவன், நிரபராதி. பதவி தந்து கௌரவம் தந்த நாக நாட்டிற்கு கனவிலும் துரோகம் நினைக்காதவன். மன்னவா, மலையமான இவனுக்கு தெரியாது. அவன் தன் மறைவந்த மாயத்தையும் இவன் அறிய மாட்டான். வைத்துக் கொள்வோம் அப்படியே வாத பிரதிவாதம் உரைக்காத. ஆனால் மகாதேவி இவனோடு வாழ்ந்த இவன் தாய். மலையமான் தோன்றிய மறுசில வினாடிகளுக்கெல்லாம் அவளும் மறைந்து விட்டாள். சந்திரா, உன்னையே கேட்கிறேன், இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறாய்? மகாதேவி உன் தாய் அல்லவென்று மறுக்கப் போகிறாயா, அல்லது மகாதேவியையும் நான் அறியேன் பராபரமே என்று பாசாங்கு செய்ய போகிறாயா? சந்திரா, கற்பக மன்னரின் கேள்விக்கு சரியான முகாந்திரம் கொடுத்தாக வேண்டும் நீ. மன்னவா, தாயார் என் இல்லத்தில் இல்லை, மறைந்து விட்டார்கள் என்பது இப்போதுதான் எனக்கு தெரிகிறது. நம்புகிறீர்களா மன்னவா இந்த துணிச்சலான பித்தலாட்டத்தை? இதை மட்டுமல்ல, இதிலிருந்து இவன் சொன்னது எதுவுமே உண்மையில்லை என்பதை உறுதியாக நம்புகிறேன். தேவர் பெருமானே, இவனை அழைத்து வந்தீர், உத்தரவாதம் கொடுத்தீர், இன்று சதிகாரன் ஆகிவிட்டான். என்ன கூறுகிறீர் இதற்கு? கூறுவதற்கு என்ன இருக்கிறது மன்னவா? மலையமான் தோன்றியது உண்மை, சந்திரன் அங்கு இருந்தது உண்மை, பின் மகாதேவி மறைந்ததும் உண்மை. இதை நான் மறுக்க முடியுமா? இல்லை, துரோகம் செய்து விட்டான் சந்திரன், மன்னித்து விடப்பா அவனை என்று மன்றாடத்தான் முடியுமா? உன் இஷ்டம் எதுவோ அதை செய். என் இஷ்டம் என்ன தேவர் பெருமானே? நாட்டின் சட்டம் எதுவோ அது நிறைவேற்றப்படும். சந்திரனுக்கு மரண தண்டனை. மன்னவா, ஒரு வார்த்தை, மரணம் என கேட்டு மனம் துடித்தல்ல. நான் மடிந்து விட்டால் இந்நாட்டின் சரித்திரத்திலே என் மீது சுமத்தப்பட்டுள்ள பழி நீங்காது நிலைத்துவிடுமே இந்த மனக்கலக்கத்தில் ஒரு வார்த்தை. எந்த மலையமானுக்கு நான் மறைமுக உதவியாளன் என்று எண்ணப்படுகிறேனோ அதே மலையமான உங்கள் முன் கைதியாக நிறுத்துகிறேன். ஐந்து நாட்களில். ஐந்து நாட்களில்? ஐந்தே நாட்களில். நிச்சயமாக. ஐயமே வேண்டாம், தவறினால் என் தலை. சொல் வீரம் கண்டவரிடம் நாம் செயல் வீரம் கண்டதில்லை. மன்னவா, நாடெல்லாம் முயன்றும் நடக்காத காரியத்தை இவன் தனியாக சாதிக்கிறேன் என்கிறான், அதை நாம் நம்புவோம் என்று எண்ணுகிறான். நாடெல்லாம் முயல்கிறது நயவஞ்சகனை பிடிக்க உண்மை. ஆனால் உண்மை காக்க, மானம் காக்க, சத்தியம் காக்க துணிந்துள்ளேன் நான். இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு கற்பக மன்னரே. என்றாலும் மன்னவா, இவன் சொன்னபடி நடப்பான் என்பது என்ன நிச்சயம்? அதற்கு உத்தரவாதம் தேவை. சந்திரன் மலையமானை பிடிக்க வேண்டும், அல்லது ஐந்து தினங்களில் மீண்டும் இங்கே தோன்ற வேண்டும். அதற்கு நான் பொறுப்பு. போதுமா வீரமாத்தாண்டா? போதும், போய் வருகிறேன். மன்னவா, மானமே பெரிதென்று நினைக்கின்ற மரபில் பிறந்தவனாக, இதயமும் அந்த இதயத்திலே ஈரமும் உள்ள இனத்திலே தோன்றியவனாக, அறம் ஒன்றிற்கே தலை வணங்கும் வீரவழி வந்தவனாக, போகும் வேளையில் அவையறிய இது கூறுகிறேன். அறத்தை நிலைநிறுத்த கரத்தை அறுத்து தந்த பொற்கை பாண்டியன், நீதிக்கு இலக்கியமாக பெத்த மகன் சிரத்தையே சற்றும் பின்வாங்காமல் சேர்க்காலில் கொடுத்த கொட்டவன் மனுநீதி சோழன், சத்தியம் சாய்ந்தது, நேர்மை நெளிந்தது, தர்மம் தலை குனிந்தது, யானோ அரசன் யானோ அரசன் என்று கதறி தன் உயிரை தானே போக்கிக் கொண்ட நேர்மையின் சகரம் நெடுஞ்செழியன், இவர்கள் பிறந்த நாட்டிலே பிறந்த நான் இவர்களின் வைரமணி வரலாற்றை வலுப்படுத்த மாட்டேன். மலையமானை நிச்சயம் பிடிப்பேன். அவன் காலிலும் கையிலும் விளங்கிடுவேன். சங்கிரிகளால் பிழைத்து இழுத்து வருவேன். அவனை காட்டு மிருகம் போல் கூட்டில் அடைத்து மக்கள் சாய் உமிழ கல்லெடுத்து எரிய நகர மத்தையும் நிறுத்துவேன். அங்கு உருகி போய் கூக்குறையிடமும் அவன் அவலக்குறல். சந்திரன் துரோகி அல்ல, துரோகி அல்ல சந்திரன் என்று எட்டு திசையும் எதிரொலிக்கும். அவன் வடிக்கும் ரத்த கண்ணீர் இந்த சந்திரன் மீது சாட்டப்படும் களங்கத்தை துணைத்தெடுக்கும். ஈழச்செயல் இல்லாத ஒழியும் வரை இந்த கட்டை சாகாது, செத்தாலும் வேகாது. மர்மச்சிக்கலில் அவிழ்க்க முடியாத ஒரு முடிச்சு நீங்கள். இந்த முடிவிற்கு எப்படி வந்தாய்? பல சந்தர்ப்பங்களில் நான் கண்டவை கேட்டவை. சந்தர்ப்பம் காட்டும் மனிதன் தான் சரியான மனிதனா? உன்னையே எடுத்துக்கொள். மகாதேவி வீட்டில் மலையமான் தோன்றினான், அதற்கும் உனக்கும் தொடர்பே கிடையாது. ஆனால் சந்தர்ப்பம் உன்னை ஒரு சதிகாரனாக காட்டியது. சந்தர், இந்த காலத்தில் தீர விசாரிப்பது கூட உண்மைகளை உணர்த்துவதில்லை. சுவாமி,
எதற்காக இத்தனை பீடுகை? சந்திரா, உன்னிடம் வரம் ஒன்று வேண்டுகிறேன். சொல்லுங்கள் சுவாமி. என்ன செய்ய வேண்டும்? நான் மலையமானை பிடிக்கப் போகிறாய். ஆம். அந்த முயற்சியிலே அவனுக்கு உயிர் சேதமோ அங்கச்சிதவோ ஏற்படக்கூடாது. அதுவே நான் கேட்கும் வரம். என்ன சுவாமி அவ்வளவு அக்கறை? கேள்விகள் போடாதே, எல்லாம் பிறகறிவாய். நம் காதலுக்கு ஒன்றின் மேல் ஒன்றாக சோதனை. அடுக்கடுக்காக அல்லல்கள் வரட்டும், துயரங்கள் விடாது புறத்தட்டும், பகையே சூழ்ந்து நிற்கட்டும், ஆனால் என் காதலின் தூய்மையை என் கண்மணி உணர்ந்தால் அதுவே எனக்கு சுவர்க்க போகும். முடியும், நீ மனது வைத்தால். சந்திரா, நாகவல்லி, உங்கள் காதல் இன்ப மனம் கமலும் இல்லறமாக மலர இறைவன் அருள்பாலிக்கட்டும். சந்திரா, நாகவல்லியின் மேல் நீ கொண்டுள்ள காதல் சிறப்புடையது என்று செயலில் காட்ட விரும்புகிறாய். ஆம் சுவாமி. சந்திரா, கல்யாண முறைகளிலே காந்தர்வ மனமும் ஒன்று, தெரியும் அல்லவா? தெரியும். காந்தர்வ முறைப்படி நாகவல்லியை நீ கைப்பிடிப்பது உன் காதலுக்கு நல்ல சான்றாகும். காந்தர்வ மனம்? ஆம். இங்கே இப்போதே காதல் நினைவுகளை விட கைப்பிடித்த கன்னியின் நினைவு அதிக திடம் தரும், பொறுப்புணர்ச்சியும் மிக்க இருக்கும். என்ன சொல்கிறாய்? நாகவல்லியின் அபிப்பிராயம் கேளுங்கள் சுவாமி. நான் அவள் ஆசிரியன் சந்தர், உன்னை போல் அவள் குறுக்கு விசாரணை செய்வது கிடையாது. உங்கள் நலம் இதில் இருக்கிறது என்றால் நாகவல்லி உறுதியுடன் அதை ஏற்றுக்கொள்வாள் அல்லவா அம்மா? மறையவர் போன்ற தங்கள் முடிவை மறுக்க மாட்டேன் சுவாமி. சரி. என்ன நாகவல்லி இப்படி பார்க்கிறாய்? அரண்மனை அந்தப்புறம், அங்கே நீங்களும் நானும், இது கனவல்ல என்று நிச்சயித்துக் கொண்டேன் கண்ணால. ஆம், நினைக்காத பேரின்பம். அப்பம் சாப்பிடுங்கள், செந்தேனில் துவைத்தது. சித்திக்கவில்லை. திராட்சை? இனிக்கவில்லை. பாலும் பாகும்? ருசிக்கவில்லை. ஒன்றுமே சுவையாக இல்லையா? இருக்குமா என் இதயராணி? என் வாழ்வில் இனி நீதான் தித்திக்கும் தேன், தீஞ்சுவை கனி, பாகுடன் கலந்த பால். கண்ணி, சமயோஜித பேச்சு மன்னவாது. என் கருத்தின்படி இளவரசியை அவன் மணக்க முயற்சித்ததில் தான் இருக்கிறது மிகவும் நெஞ்சழுத்தமான வஞ்சக செயல். என்ன உன் கருத்து? மங்கையை கேட்டு வந்த மன்னருக்கெல்லாம் மாட்டேன் என்று நீங்கள் மறுத்தால் பகைவர் அதிகரிப்பர். அதிகரித்தால் என்றா இவத்தை தருவது? மற்றது அரச குடும்பத்தின் மீது அவமானம் தூவ வேண்டும் என்பது. அது எப்படி கற்பக மன்னரே? அரசன் சம்மதித்தான் தன் மகளை தர, அற்பன் ஒருவன் அதை மறுப்பதென்றால் அவமானம் யாருக்கு வேண்டே? அரச குடும்பத்திற்கு, ராஜ பரம்பரைக்கு, மன்னர் மகிமைக்கு. திருமணம் நிச்சயிக்கப்பட்டு மற்ற நாட்டு மன்னர்களுக்கெல்லாம் மனவோலை அனுப்பியதின் காரிகையை அவன் கைப்பிடிக்க மறுத்தால்? நினைத்தாலே நெஞ்சி பதறுகிறது மன்னவரே. அதுதான் அவன் அவமதிப்பு திட்டம். நிச்சயமாக கூற முடியுமா? காதல் காதல் என்று நாகவல்லியின் கருத்தை மயக்கினானே சதிகாரம். கல்யாணம் என்றதும் சம்மதம் தந்தான் இல்லை. சம்மதம் தரவில்லை? இளவரசியை கேளுங்கள். இந்த செய்தி உண்மையாக இருந்தால் பாரும் நடப்பதை. ஆத்திரத்தோடு வந்திருக்கிறீர்கள். என்னிடமிருந்து ஒரு பெரிய உண்மை மறைக்கப்பட்டிருக்கிறது. உங்களிடமிருந்தா உண்மையா? சந்திரன் சதிகாரன் என்று சந்தேகிக்கப்படுவதை நீ அறிவாய். சந்தர்ப்பம் அப்படி சித்தரித்தது அவரை. நான் சமாதானம் கேட்கவில்லை, சரியான பதில் வேண்டும் எனக்கு. சந்திரன் சதி கூட்டத்தவனாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவது உனக்கு தெரியும். காதில் விழுந்தது அப்படி ஒரு செய்தி. அவரை உனக்கு மனம் செய்து கொடுக்க செய்தேன். ஆம், மன்னர் குல வழக்கத்தை எனக்காக மாற்றினீர்கள். குறுக்கை பேசாதே. கல்யாணத்திற்கு நாள் பார்த்தேன். ஆம். கல்யாணம் என்றதும் அவன் சரி என்றானா? நேரடியான கேள்வி. ஏன் திகழ் கொள்ள வேண்டும்? சம்மதித்தானா சந்திரன்? அவருக்கு சம்மதம். போய் பேசாது. சந்திரன் தாயார்தான் சரி என்று சொல்லவில்லை. இதை நீ என்னிடம் சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? மலைமான் சந்திரன் வீட்டில் தோன்றுவதென்றால் அவர்கள் மறுப்பில் சூதிருக்கும் என்று நீ உணர வேண்டும் அல்லவா? தனி ஒருவனுடைய காதலை விட நாட்டின் நலமே பெரிதென்று நீ அறிய வேண்டும் அல்லவா? அறியா பெண்ணு, உன்னை நம்பி மன்னர் பலருடைய பகைமைக்கு ஆளாகி ஊர்பெயர் தெரியாத ஒரு ஊதாரி பயலுக்கு உன்னை அர்ப்பணிக்க துணிந்தேன். அதன் விளைவு விபரீதம், அரசியலுக்கு ஆபத்து, என் ஆட்சிக்கு அவமானம். அப்பா, நிறைய பேசிவிட்டீர்கள்.
நான் நிச்சயமாக கூறுகிறேன், சந்திரன் என்னை மணக்க நினைத்ததில் சதி ஒன்றும் கிடையாது. காதல் மயக்கத்தில் பேசுகிறாய். நீங்கள் அரசியல் கண்கொண்டு பார்க்கிறீர்கள். உன் அறிவே மட்டமாகிவிட்டது. ஆத்திரக்காரருக்குத்தான் அது வழக்கம். முட்டாளே, சூதாக பேசி சதிகாரன் சூழ்ச்சி வலை பின்னிருக்கிறான். புரியவில்லையா உனக்கு? அப்பா, அவர் பேச்சில சூது இருந்தால் என்னை கைப்பிடித்து கல்யாணம் செய்திருக்க மாட்டார். கல்யாணம்? ஆம், கந்தரமணம் செய்து கொண்டோம். நயவஞ்சகி! கண்ணனை வளர்த்த அப்பனுக்கு படுமோசம் செய்திட்ட பாதகி! குலகுழந்தின் சுகம் ஒன்றே வாழ்வில் லட்சியம் என்று எண்ணியதற்கு இதுவா பலன்? குலங்கோத்திரம் பார்க்காமல், அந்தஸ்தை கருதாமல், கடும் பகைக்கும் பின்வாங்காமல் உன் நலனை நாடி எனக்கு இதுவா நீ செய்யும் நன்றி? அப்பா, நான் ஒரு தவறும் செய்யவில்லை. சந்திரன் மனதில் இடம் பெற்றார், மனம் செய்து கொண்டேன். சதிகாரனே! அது இன்னும் 5 தினங்களில் தெரிய வேண்டிய விஷயம். ஆம், 5 தினங்களில் தெரிய வேண்டிய விஷயம். சந்திரன் சதிகாரன் தான் என்றால் அவனைப் போலவே நீயும் நாயாக முடிய வேண்டும். சிறைக்காவல் போலவே இந்த அறைக்கு காவல் இருங்கள். நாகவல்லி ஒரு கைதியாகவே கருதப்பட வேண்டும். நாகவல்லிக்கு சிறைக்காவல், என் காதலுக்கு போட்டியிட்ட கட்டழகி ஒரு கைதி. சுவாமி, எல்லாம் கற்பக நாட்டு மன்னன் கச்சிதமாக செய்த ஏற்பாடு. மானே, மகிழ்ச்சிதானே? சுவாமி, அங்கா. சுவாமி, அங்கா. எனக்கு மயக்கம் வருகிறது சுவாமி. மயக்கமா? ஆம், ஆனந்தத்தில், சந்தோஷத்தில், உற்சாகத்தில். என் ஆரமுதே, அடியேன் அதிர்ஷ்டசாலி. துரையே, சந்திரனும் பிடிபட்டு விட்டான். பூவே, புறப்பட்டு விட்டேன் அந்த திருப்பணிக்கு. சந்தர்ப்பம் சரியாக வாய்க்கட்டும் என்றுதான் காத்திருந்தேன் இதுவரை. இப்போது நல்லவையெல்லாம் வரிசையாக நடக்கிறது. நளின சிங்காரி, சந்திரன் செய்துள்ள சபதம் உனக்கு தெரியும். மலையமானை அவன் பிடிக்க வேண்டும். மலையமானின் மறைவிடமோ எனக்குத்தான் தெரியும். போவேன், பூனை போல் பதுங்கி, புலி போல் பாய்ந்து மலையமானை பிடிப்பேன். சிங்கமாக சீறி அவனை மறைவிடத்திலே சிறை வைப்பேன். பிறகு அந்த அர்ப்பணை, அதாவது சந்திரனை, அந்த சிறுவயலை அழைப்பேன் அந்த மறைவிடத்திற்கு. வருவான் ஆத்திரத்தோடு, துடிதுடிப்போடு, ஆசையோடு. வந்தவன் மலையமானை அல்ல, மானத்தை போக்க ஒரு மங்கை. மாது சுரோன்மணி அங்கேற்கண்ணி அங்கு நிற்பதை பார்ப்பான். என்ன சுவாமி எதிர்கால திட்டம்? சதிகாரன் சந்திரனுக்கு ராஜதுரோக தண்டனை, மலையமானை மன்னனிடம் ஒப்புவிப்பேன், அங்கேற்கண்ணியின் ஆசை காதலன், அதாவது நீங்கள், நான் மலைநாட்டிற்கும் அதிபதியாவேன். திருமணம் நாகநாட்டில், வரவேற்பு வைபவம் கற்பக நாட்டில், உல்லாச பிரயாணம் மலைநாட்டில். வரட்டுமா கண்ணே? வெற்றியோடு திரும்புங்கள். மறக்கவே இல்லைமா? இடம் உனக்கு நன்றாக நினைவிருக்கிறதா? நல்லா தெளிவா சர்வ நிச்சயமா நினைவிருக்கு. இடம் நன்றாக ஞாபகம் இருக்கிறதா? இருக்கிறது சுவாமி. சந்திரா, மலையமான் கூட்டத்தோடு இருப்பவன். நீ தனியாக போகிறாய். ஆதலின் சிங்கம் போல் அல்ல, நரி போல் உன் காரியத்தை சாதிக்க வேண்டும். ஆசி கூறுங்கள் சுவாமி. சென்று வா, செல்வி நாகவல்லியின் செழிப்பான காதல் உனக்கு துணை நிற்கட்டும். தண்ணீர் கொண்டு வாருங்கள்.
சீக்கிரம் மலையமானே, உன் கருணை எனக்கு தேவையில்லை. உன்னை பிடிக்க வந்தவனா? இவனை விடக்கூடாது தலைவா. இவன் நம் விரோதி, வீரமார் தாண்டனின் ஆள், விடவே கூடாது. திருவனி, சித்திலும் பார், உனக்கு சாவு வழங்க சொல்லி கர்ஜிக்கும் என் நண்பர்களை கவனி. உன்னையும் மீறிய ஆபத்தை ஏன் வீணாக நாடுகிறாய்? உங்களையும் மீறிய ஆபத்துதான் கைப்பிடித்தேன் மனைவி, மறந்து விடாதீர்கள். சிந்திக்கிறாயா தம்பி? நன்றாக சிந்தனை செய். உனக்காக சொல்லுகிறேன், உன்னை நேசிப்பார்களே அவர்களுக்காக சொல்லுகிறேன், போய்விடு. சொல் வீரம் கண்டவரிடம் நாம் செயல் வீரம் கண்டதில்லை. மன்னவா, நாடெல்லாம் முயன்றும் நடக்காத காரியத்தை இவன் தனியாக சாதிக்கிறேன் என்கிறான், அதை நாம் நம்புவோம் என்று எண்ணுகிறான். மலையமானே, நாடறிய அவமானத்தோடு தூக்கு மேடை ஏறுவதை விட பகவனை பிடிக்க வந்த முயற்சியில் இங்கே மடிவது மேல். தூக்கு மேடை உனக்கு? ஆம், நான் செய்து வந்த சபதம் அப்படி. வீரர்களே, இனி போர் இல்லை, பழி இல்லை, சண்டை இல்லை. இளைஞனே, இதோ மலையமான் சரணடைகிறான். தலைவா, எதற்காக நீங்கள் சரணடைய வேண்டும்? கூடாது, முடியாது. நண்பர்களே, இந்த செயலில் புதைந்து கிடக்கும் பயங்கர உண்மையை நீங்கள் அறிய மாட்டீர்கள். என்னை மன்னித்து விடுங்கள். தம்பி, கொண்டு போய் என்னை. மலையமானே, என் தந்தை ஒரு மாவீரன், மரக்குல தீரன் என்று கூறுகிறார்கள். சண்டையிலே தோத்தவன் நான். மண்டியிட்ட உன்னை கொண்டு போனால் அவர் பெருமை மாசுபட்டு விடும். மறுபடியும் போரிடு. வெற்றி உன் பக்கம் என்றால் கொன்றுவிடு என்னை. வெற்றி எனக்கென்றால் என்னோடு வா, கைதியாக. அருமை நண்பர்களே, உங்கள் தலைவன் தலைவணங்கி கேட்கிறான். கடைசி வரை இதில் யாரும் குறுக்கிடக்கூடாது. தம்பி, வா. மலையமானை பிடிக்க போகிறார். அந்த முயற்சியிலே அவனுக்கு உயிர் சீதமோ அங்கச்சீதமோ ஏற்படக்கூடாது. தயங்காதே தம்பி, நடக்கட்டும். எப்படி நடக்கும் இந்த கொலைவேலை? சந்திரா, இவன் தானப்பா. வேண்டாம் சுவாமி, வேண்டாம், சொல்ல வேண்டாம். தடுக்காதே மலையமான், இனமையும் தினம் வந்து விட்டது. சந்திரா வா, எல்லோரும் தெரியுமா? இதுதான் இடம், சந்தேகமே இல்லை. அங்கதான் மலையமான் நின்னான். அவனுக்கு பக்கத்துல நான் நின்ன. இந்த பக்கம் கரும்பு அங்கேயர் கண்ணியிடம் என்னடா பதில் சொல்வது? கிடைக்கலன்னு சொல்ல வேண்டியதான். ஏன்னா நம்ம முயற்சி பண்ணி பார்த்தோம். கரும்பு சந்திரா, இதுதானப்பா உன் வரலாறு. இதோ உன் தந்தை நாடே வந்திருக்கு மலையமான். அப்பா சந்திரா, அப்பா, அப்பா, இந்த கண்டாளனை மன்னிப்பீர்களா? கண்மூடித்தனமாக பேசி இந்த கயவனின் கடும்புழை பொறுப்பீர்களா? நாட்டை மீட்டுக் கொடுத்து மறுபடியும் உங்களை அரியாசனத்தில் அமர்த்தி நமது பரம விரோதி அந்த பருமோசக்காரனை உங்கள் பாதங்களிலே பணிய வைத்து மகிழ வேண்டிய நான் அன்று எப்படியெல்லாம் உங்களை ஏற்றினேன், என்னென்ன அபாண்டங்கள் சுமத்தினேன், அறிவியான எத்தனை அவதூறுகளை கொட்டினேன். அப்பா, அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். அப்பா, அந்த பேச்சினையெல்லாம் மறந்து விடுங்கள். மறந்து மன்னித்து மகனே என்று மனம் நிறைந்து ஒரு முறை கூறுங்கள். அப்பா, அப்பா, ஒரு முறை கூறுங்கள். அப்பா, ஒரு முறை கூறுங்கள். அப்பா, அப்பா. சந்திரா, இழந்ததடா என் வீர மகனே, தனிந்ததடா என் நெடுநாள் தாகம், பறந்து விட்டதடா நான் பட்ட துயரம் எல்லாம். செல்வனே, நாகநாட்டிற்கு இனி நீ போக வேண்டாம். என்னோடு இரு, என்னுடன் கத்திகளை தீட்டு, என் அருகே படைமுனையிலே நில். பகைவனை முறியடிக்கிறேன், நாய் போல் அவனை ஓடச் செய்கிறேன். பிறகு மலைநாட்டு மன்னனாக, நாகநாட்டின் சக்கரவர்த்தியாக நானே உனக்கு முடிசூட்டுகிறேன். அப்பா, இந்த வினாடி முதல் வீரமார்த்தாண்டன் எனக்கும் விரோதிதான். பழிக்கு பழி வாங்க வேண்டிய பகைவன் தான். தோழர்களே, இனி என்ன கவலை? வீந்தான் வீரமார்த்தாண்டன் என்று வீரகர்ஜனை செய்யுங்கள், வெற்றி மறுத்து கொட்டுங்கள், ஆடுங்கள், பாடுங்கள். அப்பா. என்ன சந்திரா? நான் நாகநாடு திரும்ப வேண்டும். நாகநாடு திரும்ப வேண்டும், என் சபதத்தை நிறைவேற்ற வேண்டும்.
நீ யார் என்பதை அறியாம முன்பு செய்த சபதம் உன்னை கட்டுப்படுத்தாது மகனே. நம்பிய காதலியை கைவிட முடியாதப்பா. நீ காதலித்த பெண் நம் விரோதியின் மகள். ஆயினும் என் மனைவி. உன் மனைவி? ஆம், கந்தர்வ முறைப்படி கைப்பிடித்த மனைவி. சுவாமி. ஆம் மலையம்மான், அது நான் செய்த ஏற்பாடு. ஏன் சுவாமி எப்படி செய்தீர்கள்? அவர்கள் காதலிலே கட்டுண்டு கிடந்தார்கள். அதனால் சிக்கல் அதிகமாகிவிட்டது. அப்பா, சிந்திப்பதற்கிடமில்லை. வீரமார்த்தாண்டனின் சீற்றத்திற்கு ஆளாகி நாகவல்லி துன்புறுவதை நான் பார்க்க முடியாதப்பா. சந்திரா, இளம் தளிர் நீ, வறண்டு போன வயோதிகன் நான். இதோ காதலுக்கு வழியாக என்னை அர்ப்பணித்து விடு. தந்தையை கொடுத்து தாரத்தை பெற ஒரு கயவன் அல்ல நான். மலையமானின் மகனை சரித்திரம் பழிக்க வேண்டாம். அப்பா, நடப்பது நடக்கட்டும், நான் நாகநாடு போயாக வேண்டும். எதற்கடா சந்திரா? பிறகு அறிவீர்கள் அப்பா. வருகிறேன். அம்மா, 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 மகனே என்று நீ என்னை அழைக்க அருகதையற்ற மகா பாவியம்மானான் துரோகி, எந்த மண்டலமும் கண்டிராத பரம சண்டாளன். உண்மை உணராது ஒரு உருத்தனை போல அன்று ஏதோதோ உணரினேன். அம்மா, அம்மா, கண்ணே என்று அழைத்து கரும்பே என்று கட்டி அணைத்த உன்னை சொல்லீட்டுகளால் தாக்கினேன். பெற்ற உன் மனதை பற்றி எறிய வைத்தேன். அம்மா, அம்மா, எந்த வாயில் அன்புடன் நீ அவதூற்றினாயோ, எந்த வாயில் நீ ஆசையுடன் முத்தங்கள் பொழிந்தாயோ, அந்த வாயால் ஐயோ அம்மா உன்னை விபச்சார் என்று அழைத்தேன். அம்மா, 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 என்னை மன்னித்து விடு. இந்த நீட்டனை, இந்த அரக்கனை, அறந்தவரை பேசி இந்த அற்பரை மன்னித்து விடு. அம்மா, தாயே, என்னை பெற்றெடுத்து விடு. அம்மா, மன்னித்து விடு. அம்மா, 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 அம்மா. என் செல்வமே, அறியாமல் செய்த பேச்சு இப்படி வருந்தலாமா? நீ தன்னை, உன்னையும், உன் தந்தையும் ஒன்றாக பார்த்ததும் மகனே, நீ இங்கே இரு, எங்களை விட்டு போகாது. பெற்றவர் கெஞ்சுகிறா, எங்களை பிரிந்து போகவே போகாது. இல்லை அம்மா, நான் இங்கு இருக்க முடியாது. மகாதேவியின் மகன், மானியன், உத்தமன், மாவீரன் என்று காதார நீ கேட்க வேண்டும். அம்மா, தடுக்காதே, வருகிறேன். வேண்டாம் மகாதேவி, மகாதேவி, நெருக்கடியான நேரம், விபரீதமான சந்தர்ப்பங்கள், இப்போது போக வேண்டாம். தடுக்காதே மலையம்மா. மகாதேவி வரட்டும், யாவற்றையும் நான் கவனித்துக் கொள்ளுகிறேன். தேவர் பெருமானே, அங்கே நடப்பவைக்கு வினாடிதோறும் உனக்கு செய்து வரும் மலையம்மா. வாருங்கள் மகாதேவி. தேவி, இங்கு நீங்கள் யாரும் அறியாமல் பயமின்றி இருக்கலாம். என்னிடமிருந்து அடிக்கடி செய்தி வரும், எதற்கும் கலங்காதீர்கள். சோலை, கவனம், ஏதும் தகவல் இருந்தால் எவர்கண்ணிலும் படாமல் என்னிடம் வா. பெரிய ஏமாற்றம் துரையே. நம்பிக்கையான செய்திதான் எனக்கு கிடைத்தது, ஆனால் குருவி எப்படியோ பறந்து விட்டது. ஆச்சரியமாக இருக்கிறது. சல்லாப சுந்தரி, சந்திரன் மீதுதான் எனக்கு சந்தேகம். மலையமானுக்கு அவன்தான் முன்னெச்சரிக்கை அனுப்பியிருக்க வேண்டும். தப்புவதற்கா? தப்புவதற்கு. அப்போது அவன் செய்துள்ள சபதம், அதில் கூட ஏதாவது சூது இருக்கலாம். எவ்வளவு பெரிய ஏமாற்றம் தெரியுமா? இன்று வருவான், என் முன் கை கட்டி நிற்பான், வசிமாறி பொழிவேன் என்ற மனக்கோட்டையெல்லாம் மண்கோட்டையாக உதிர்ந்து விட்டது மன்னவா. அழகுமயிலே, அவசியமில்லை உனக்கு அந்த கவலை. உன் இஷ்டத்தை பூர்த்தி செய்து, மன கஷ்டத்தை நிவர்த்தி செய்து கூட அள்ளி வீசினார், ஆனால் காரியம் சாதிக்கவில்லை. காரியம் சாதிக்காதது மட்டுமல்ல, மலையமானை மற்றவரும் கைப்பற்ற வண்ணம் மாய வேலைகள் செய்யவே கடந்த 5 தினங்களையும் உபயோகப்படுத்தி இருக்கிறான் இந்த கள்ளன். இவன் உடல் தூக்குமரத்திலே ஊஞ்சலாட வேண்டும். துரோகிகள் மடியட்டும், சதிகாரர்கள் செத்தொழியட்டும், உண்ட வீட்டுக்கு ரண்டகம் நினைக்கும் உளுத்த கூட்டம் மண்ணிலே வீழ்ந்து மன்னன போகட்டும். இது கண்டாவது இனிவரும் சந்ததி திரிஞ்சு நடக்கட்டும். கற்பக மன்னரே, முடிந்ததா பேச்சு? ஏன்,
இடைச்சர்களுக்கு இடம் கேட்கப் போகிறாயா? ஆடி முடிந்த நாடகத்தின் அடுத்த கட்டத்தை தொடர்ந்து நடத்தி இங்குள்ளோர் கண்ணிலும் கருத்திலும் மண் தூவ நினைக்கிறாயா, அல்லது மன்னிப்பு கேட்கப் போகிறாயா? மன்னிப்பு கேட்க வேண்டியது ஒரு அவசியம் எனக்கு இல்லை. என்னை மன்னிக்கும் தகுதியும் உனக்கு கிடையாது. மரணகீதம் பாடப் போகிறாயா? மரத்தமிழன் மரணகீதம் பாடி என்றாவது நீர் கேட்டதுண்டா? புதாதாரங்கள் எதையாவது குப்பையில் தேடி எடுத்து உன் பொல்லாங்குக்கு போர்வையிட நினைக்கிறாயா? மலையமானை பிடித்தவனிடம் ஏன் இந்த நில தவறிய பேச்செல்லாம்? மலையமானை பிடித்து விட்டேன், என் சபதத்தை நிறைவேற்றி விட்டேன். சென்றேன், விட்டறிந்த வேல் போல தேடினேன். சிறவடுத்த தோள்களோடு கண்டேன் அந்த காட்டு மத யானையை, அறிந்தேன் அவன் யார் என்பதை. உடனே பீரிட்டெழுந்தது உத்வேகம். இருவருக்கும் சில நாடிகள் போராட்டம், உள்ளத்தோடு உள்ளம், உடலோடு உடல், உணர்ச்சியோடு உணர்ச்சி மோதி கலந்தது. ஒருவர் நிலையை ஒருவர் அந்தவன், இருவருக்குமே ஆத்திரமும் ஆவேசமும் பொங்கி புரண்டது. காலமெல்லாம் காத்திருந்த காரியம் கைகூடியது. ஓரோடி நின்று வந்திருக்கிறேன். நாடோடு என கருதப்பட்டவனை கொற்றவனுக்கும் மற்றவருக்கும் காட்ட. மன்னவா, வருந்துகிறேன் இவன் நிலைக்கு. மாட்டிக்கொண்டோமே என்ற மனக்குழப்பத்தில் மதிமயங்கி பேசுகிறான். ஏ விழிகன் குருடனே, பகட்டு மொழி பேச்சால் பாமரரை ஏமாற்றலாம். இந்த அவையிலே நடக்காது உன் ஜம்பம். இங்குள்ளோர் அறிவு களஞ்சியங்கள், ஆராய்ச்சி திறம் படைத்தோர், ஆற்றல் மிக கொண்டவர்கள். கற்பக மன்னரே, உலகமே போற்றி புகழும் இந்நாட்டவர் பெருமையை நீர் சொல்லி நான் தெரிய வேண்டியதில்லை. ஆனால் முல்லை கொடி மத்தியிலே ஒரு முள்ளுச்செடி போல, அறிஞர்கள் மத்தியிலே அவசர புத்திக்காரனாக நீர் அமர்ந்திருக்கிறீர். இங்கே உமக்கும் ஓர் இடம் இருக்கிறது என்பதை நினைக்கும் போதுதான் மன்னரே நெஞ்சு கொதிக்கிறது. சந்திரா, காலவிரயம் செய்யாது. காட்டுகிறேன் நாடோடி என்று சொன்னாய். எங்கே அவன்? எங்கே என் பரம விரோதி? எங்கே அந்த மாணவி, அந்த பேடி? எங்கே சென்றா? எங்கே மலைமான் இருக்கிறான்? மன்னவா, அன்று அவையில ஆணையிட்டது போல் காலிலும் கையிலும் விளங்கிட்டு நகர் மத்தியில் நிறுத்தியிருக்கிறாயா? இல்லை. சிறை வைத்திருக்கிறாயா? இல்லை. எங்கும் பாதுகாப்பில்? இல்லை. ஆனால் மலையமானை பிடித்திருக்கிறாய்? பிடித்திருக்கிறேன். எங்கும் தப்பிவிடாதபடி பிணைத்திருக்கிறேன். இங்கு கொண்டு வந்திருக்கிறேன். இங்கு? ஆம், இந்த அவையிலே மலையமான் இருக்கிறான். பிதத்துகிறான், சம்பந்தம் இல்லாமல் ஏதேதோ உளறுகிறான். மன்னவா, மரணத்தின் நினைவு இவன் மூளையை குழப்பி விட்டது. மரணம் என்றதும் மயக்கம் போடுபவன் நானல்ல மன்னரே. சாவைக் கண்டு துறை நடுங்கலாம் உம் நாட்டவர். வாளை கண்டவுடனே மூளை குழப்பம் கொண்டோடும் கோடைகளாக இருக்கலாம் உம்முடைய வட்டார மக்கள். ஆனால் நாங்கள் அஞ்சி வாழ்ந்ததில்லை இதுவரை. குறிப்பாக சொல்லுகிறேன், அஞ்ச போதும் இல்லை இனிமேல். பேசியது போதும். காட்டு மலையமானை காட்டுவதென்ன வேண்டே? கண்ணு கழகனாக, காட்சிக்கு எளியவனாக, கட்டணம் காலையாக உங்கள் கண் முன்னே நிற்கிறான். காணுங்கள். ஒரு நான் அரசர், பிரதமர், அமைச்சர், தேவர். நீர் அரசர், பிரதமர், அமைச்சர், தேவர். நான் மலையமான். மரணத்தின் நினைவிலே மண்டை குழம்பி விட்டதென்றே இவனுக்கு பைத்தியமே பிடிச்சு விட்டது. மன்னவா, என்றா வீண் பேச்சு வேண்டாம். காட்டு மலையமானை காட்டுகிறேன். மன்னவா, காட்டுகிறேன். ஒப்பட்ட வீரத்தின் ஒளிவிளக்காக உலகக்கெல்லாம் உண்மை ஆண்மைக்கோர் உதாரணமாக விளங்கிய நாட்டிலே, நிராயுதபாணிகளை தாக்காத நீதியும் நேர்மையும் நிறைந்த நாட்டிலே, குறுக்கு வழியை கையாண்ட கோணல் புத்திக்காரன், துரோகி, தூர்த்தன், அற்பன், அநியாயக்காரன் இங்கேதான் இருக்கிறான். மன்னவா, இங்கேதான் இருக்கிறான். பேசாதே, காட்டவனே. பாருங்கள் வேண்டே, உங்கள் பரம விரோதியை பாருங்கள். பழிக்கு பழி என்று கதறும் உங்கள் புல வைரியை பாருங்கள். வீரமார்த்தாண்டனை வீழ்த்தி அவனை என் காலடியிலே போட்டு மிதிக்க துடிதுடிக்கும் உங்கள் சத்ருவை பாருங்கள். பாருங்கள் வேண்டே, மலையமானை நன்றாக பாருங்கள். பைத்தியமுத்தி பையன் பேயாட்டமே போடுகிறான். சிரிக்காதீர் பரப்ப மன்னரே, சிரிக்காதீர். கேளுங்கள் நாகநாட்டு மன்னரே, நீரும் கேளும். அவையிலே கூடியுள்ள அனைவரும் கேளுங்கள். பல்லாண்டுகளுக்கு முன் பச்சளம் குழந்தை ஒன்றை கையில் ஏந்தி பதறி துடித்துக் கொண்டிருந்த ஒரு மங்கையை உடல் அழைத்துக் கொண்டு வெறி நாய்கள் போல் வீரர்கள் விரட்ட விரண்டு விரண்டு மாறன ஓடினார் ஒரு மலையமா. பகவர்கள் பகற்கொள்ளைக்காரர்கள் போல் படையெடுக்க எச்சரிக்கை எதுவும் என்று கோழைத்தனமாக எதிரிகள் தாக்க முடியிழந்து நாடிழந்து சுகமிழந்து உயிர் பிழைத்து ஓடினார் ஒரு மலையமா. தங்கத்தால் அணிகள் கூட்டி தங்க தொட்டிலே தாளாட்டி தங்க கிண்ணத்திலே பாலூட்டி வளர்க்கப்பட வேண்டிய தன் பாலகனுக்கு ஒருவேளை பால் கூட தர முடியாத நிலையிலே தவித்தான் ஒரு மலையமான். அந்த மலையமானை பாருங்கள். மலையமானாக அல்ல, அவன் பெற்ற மகனாக, மானாபிமானம் கொண்ட மரத்தமிழன் பெற்றெடுத்த மனிதனாக. ஏன் குமுதினீர்கள்? ஆச்சரியமா இருக்கிறதா? அதிர்ச்சி தருகிறா என் பேச்சு? உண்மையின் சங்கராத உங்கள் உள்ளங்கள் உழுக்குகிறதா? நடுங்காதீர்கள், நன்றாக பாருங்கள். மலையமான குலக்குழந்தை பாருங்கள். மலைநாட்டு மண்ணினை பழித்தோண்டே பாருங்கள். சரித்திர பாட்டிலே சொல்லுகிறேன், இரண்டாவது மலையமான பாருங்கள். அழகான நாடகம், அருமையான கட்டம், அற்புதமான நடிப்பு. பழிவாங்க துடிக்கின்ற வீர நெஞ்சம் இங்கே வெறும் கூச்சல் போடுகிறது, அர்த்தமற்ற ஆர்ப்பாட்டம் செய்கிறது. மன்னவா,
காரியம் சாதிக்காத இவன் கதை ஒன்று கட்டுகிறான், அதற்கு கண்ணு மூக்கு வைக்கிறான் கச்சிதமாக. ஏ துரோகி, நாகநாட்டு மன்னன் பகைவன் என்று தெரிந்தவன் பகைவனை கொல்ல நினைக்காமல் மறுபடியும் இந்த அவையிலே நீ தோன்றியதே. நானே உணர்ச்சி அதற்கு காரணம். குறிப்பிட்ட 5 தினங்களில் நான் இங்கே தோன்றாதிருந்தால் எங்கோ மறைந்து விட்டான் சதிகாரன் சண்டாளன் எத்தன் ஏமாற்றுக்காரன் என்றெல்லாம் உரத்த குரலிலே கூவியிருப்பர் உன் போன்ற உத்தமர்கள். நிறுத்துடா பேச்சை. மலைமானை பிடிப்பேன் என்று மாத்தட்டி பேசியவன் மனத்தனமாக வார்த்தையாடுகிறாய். மலையமான் தான் உங்கள் முன் இருக்கிறானே வேந்தே. நீ? ஆம், நான். நீ அல்லடா அற்பனே, தலைமறைவாக தெரியும் மலையமான் எனக்கு வேண்டியவன். என்ன லாபமடைய போகிறேன் அதனால்? காட்டிலே தெரியும் சிங்கத்தை பிடித்து கூட்டிலே அடைத்து விட்டால் இளம் சிங்கம் நான் இருக்கிறேன். தந்தையின் கனவை பழிவாங்கும் திட்டத்தை பூர்த்தி செய். சிங்கம் தீரும் போது கலங்காத நாகநாட்டு மன்னன் அதன் குட்டி தீரும் போது கவலைப்பட மாட்டான். கவலைப்பட்டால் இனி பயன் இல்லை. ஆழமாக பேசும் முன் நாவை எடுத்து விடுவேன். செயல் வீரனுக்கு நாக்கே தேவையில்லை. நில்லடா நீச்ச பயனே. அரசரையும் ஆட்சியையும் ஆமோதித்து பேசிவிட்டு கையிலே வாழெடுத்து புலிவேஷம் ஆடிவிட்டால் இங்குள்ளோர் அஞ்சு ஓடிவிடுவார்கள் என்று நினைத்தாயா? மடையனே, ஒரு நாட்டு மன்னனை நிந்திக்கும் போது மறுநாட்டு மன்னன் பார்த்துக் கொண்டிருப்பான் என்றா நினைத்தாய்? வாடா தம்பி, வா, நான் உனக்கு பாடம் கற்பிக்கிறேன். வா. கற்பக மன்னரே, அயல் நாட்டு அரசியலில் அனாவசியமாக தலையிட்டு கலகம் விளைவித்து வந்து இப்போது நெஞ்சழுத்தமான முறையில் கையிலே கத்தியும் எடுத்துக் கொண்டீர். முதலில் பாடம் தேவையாயிருப்பது உமக்குத்தான். வாரும். நிழல் சந்திரா, என்ன வேலை இது? தமிழ்நாட்டின் சான்று காட்டியவன் தமிழ் பண்பு படியல்லவா நடக்க வேண்டும்? தமிழ் பண்பு படிதான் நடக்கிறேன். தாங்களே போதித்த தமிழ் மரபின் படிதான் நடக்கிறேன். தன்மானம் தவிடுபடியாகும் போது எதிரியை தாக்கி தகர்த்தவிட தயங்காதே என்று புறநானூறு கூறும் அறநிலைப்படிதான் நடக்கிறேன் சுவாமி. அதனால் தான் வாரியங்கினேன், வஞ்சகளை பழிவாங்க நெஞ்சுறுத்துக் கொண்டேன். அதுவல்ல கேள்வி, மலையமானை பிடித்த அரசன் முன் நிறுத்துவராக அந்த அவையறிய சத்தியம் செய்தாய். அந்த சத்தியம் காப்பாற்றப்படாமலா போய்விட்டது? இதோ நான் இருக்கிறேன் மலையமானாக, அவன் பெற்றெடுத்த மைந்தனாக. போதாது, போதாது. மலையமான் அல்லது என் தலை என்றாய். மலையமானை காணோம். சுவாமி, என் வாழ்நாள் பூராவும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் புதிர் போட்டுக் கொண்டே வந்தீர்கள். இப்போதும் அதைத்தான் செய்கிறீர்கள். இந்த நிலையில் நான் என்னதான் செய்ய வேண்டும் சொல்லுங்கள். உன் சொல்படி மலையமானை நீ கைது செய்து கொண்டு வரவில்லை என்பதற்காக மார்த்தாண்டம் விதிக்கும் தண்டனையை அது எதுவாயிருந்தாலும் சரி நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிக்க வேண்டும் சுவாமி, அது முடியாத காரியம். இந்த அக்கிரமக்காரன் விதிக்கும் தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அறம் தவறிவிடாது, நீதி நெளிந்து விடாது, தர்மம் தகர்ந்து விடாது. என்னிலே பங்கப்பட்டு விடும். நான் பொறுப்பு தந்தேன், வீரமார்த்தாண்டம் உனக்கு பதவி தந்தான். ஆனால் இன்று அவனுக்கு நீயே பகைவனாக நிற்பதென்றால் அந்த பழி தமிழ்நாட்டின் மன்னர்களுக்கிடையே நன்மதிப்புடன் நடமாடி வரும் என் மீது. சந்திரா, நீ, உன் தந்தை, உன் குடும்பம், இவை உனக்கு முக்கியமா? தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் ஒழுக்கம், இவை உனக்கு முக்கியமா? சுவாமி, சந்திரா, வீரமார்த்தாண்டம் முடிவு எதுவோ அதை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆகட்டும் அம்மா, நாளை அந்தி வரை நான் சும்மா இருக்கப் போவதில்லை. என் கடைசி பாணங்கள் யாவும் தொடுக்கப்படும். எந்த விதத்திலும் சந்திரனை காப்பாற்ற முயற்சிக்கிறேன். எல்லாமே தவறிவிட்டால், சந்திரன் தூக்குமேடைக்கே போக நேர்ந்தால், இதோ உங்கள் புயரத்திற்கு முடிவு தரும் இதில் ஒரு துளி விஷம். சுவாமி, காதலின் மேலாணி, கந்தர்வ மனம் செய்து வைத்து தங்கள் பேரன்பின் மேலாணி, பத்திவிரதா தர்மத்தின் மேலாணி, பத்திரந்தால் பாருலகில் என்னை பரிதவிக்க விடாதீர்கள். அவர் மடிய வேளை நானும் மடி வழி சொல்லுங்கள். நாகவல்லி, படுத்து பேசாதீர்கள் சுவாமி. உங்களால் முடியாவிட்டால் என் உயிரை மாய்த்துக் கொள்ள எனக்கே வழி தெரியும். நாகவல்லி, உன் இஷ்டம் போல் ஆகட்டும் அம்மா. என் முயற்சிகள் எல்லாமே தவறிவிட்டால், சந்திரன் மடியத்தான் வேண்டும் என்ற நிலை உறுதியானால், உன்னை உன் நாயகனிடம் சேர்ப்பிக்கும் இதில் ஒரு துளி விஷம். ஒரு துளி விஷம், ஒரு முழ கயறு, ஊர்ல உள்ள குளம் குட்டைகள், எதை வேண்டுமானாலும் நாகவல்லி தேர்ந்தெடுக்கட்டுமே. மானம் கெட்டவள், வாழவா வேண்டும். தேவர் பெருமானே, நடக்காத காரியத்துக்கு நயந்து நயந்து பேச வேண்டாம். நாகவல்லியின் காரணமாக சந்திரன் பிழைக்கவே முடியாது. நீ பெற்ற மகளப்பா நாகவல்லி. மகள் என்பதை மறந்து நாட்கள் பலவாகின்றன தேவர் பெருமானே. நாகவல்லி சதி கூட்டத்தில் உறுத்தி. மன்னவா, மனமுடித்தவள் நின் மகள். மனம்? எந்த துரோகியின் பேச்சையோ கேட்டு செய்த திருட்டு செயலுக்கு மனம் என்று பெயரா தேவரே? வீரமார்த்தாண்டா, முடிவாக கேட்கிறேன், சந்திரன் சாகத்தான் வேண்டுமா? விடுதலை பெறுவான். ஒன்று நடக்குமானால்? என்ன நடக்க வேண்டும் சொல். நாளை அஸ்தமனத்துக்கு முன் மலையமான் சரணடைய வேண்டும். வருகிறேன் வீரமார்த்தாண்டா. அங்க ஆபத்தோடு விளையாடுறிய. ஆபத்தை பற்றி என்னடி அக்கறை? சந்திரனுக்காகவே இந்த சடலம் இருந்தது.
அவரை மீட்க முயற்சியில் இது அழிந்து விட்டால் தான் என்ன? சந்திரனுக்காகவா? அப்ப சூரியகாந்த, நீ அறியாத சூற்றியா? உனக்கு தெரியுமே நான் நடித்த நாடகம். நீ அறிவாயே கற்பக நாட்டு மன்னனை நான் கருவியாக உபயோகித்ததே. என் எண்ணம் ஏறவில்லை. என் சுவாமி சிறைப்பட்டு விட்டார். நாளை மரணம். அதற்குள் அவரை விடுவிக்க வேண்டும். அங்கா, இது ரொம்ப ஆபத்தான முயற்சிம்மா. மீறினால் சாவு, அவ்வளவுதானே? சாவு வந்துட்டியா? நான் சாகலாம், சந்திரன் தப்ப வேண்டும், உயிர் வாழ வேண்டும். அவரை ரொம்ப கடுமையான காவல்ல வச்சிருக்காங்க. இருக்கட்டும் மேனி, என்னிடமா இல்லை ஆயுதங்கள். என் கண் ஒரு கலை, என் நடை ஒரு நாசம், என் சாகசம் ஒரு வலை, என் அங்கமே ஒரு அபாய சிலை. எதுவும் நடக்கவில்லை என்றால் இதோ மாவேணி. வில்லடி அங்கே, நீதி மோசக்காய், இவ்வளவுதானா உங்களுக்கு தெரிந்த பதங்கள்? நம்பிக்கை துரோகம் செய்து விட்டாயே நாசக்காரி. குருட்டு நம்பிக்கை வைத்தது நீங்கள், அதற்கு குற்றவாளி நானா? பகட்டு வார்த்தைகள் மொழிந்தாய். பலவந்த காதலுக்கு பாடம் கற்பிக்க கையாண்ட முறை அது. அன்பே என்று அழைத்தாய். என் காரியமாவதற்கு ஆசை மொழி பேசினாய். உங்களை என் பம்பரமாக்க காதலின்பம் காட்டுவேன் என்றாய். பம்பரத்தை சுழற்றும் தந்திரம் அது. இப்போது காதல் மற்றொருவன் மீது என்கிறாய். அதை முன்பே உணராதது என் குற்றமல்ல. கள்ளி சாகசக்காரி, சந்திரனை சாக வேண்டியவனை காப்பாற்றவா முயற்சிக்கிறாய்? நடக்காதடி நாசக்காரி, நடக்காது. உன் காலடியிலே சுருண்டு கிடந்த கபோதி எல்லாம் உன் மஞ்சத்தால் நெருப்பு நெஞ்சலாகிவிட்டவன். புயல், சண்டபாரதம், எரிமலை, உன் காதலனை நீ இந்த உலகத்திலே காண முடியாது. பேயாக, பிசாசாக, அரூபமாக, ஆவியாக அவரை பிடித்துக்கொள். கரும்பு பார். கொலை இல்லை, வஞ்சக செயலுக்கு விபசாரி கொடுத்த விலை. கரும்பு, நான் வந்தது ஒரு வேலையாக, தலையிட்டோம் சம்பந்தமில்லாத மற்றொரு காரியத்தில். அதன் விளைவு காலவரையம் கொலைகாரன் என்ற பழிச்சொல். ஆனால் கரும்பு, கடலின் ஆழத்தை, காற்றின் வேகத்தை அறியலாம், விண்மீன்களை எண்ணலாம், ஆனால் பெண்ணின் மனது புரியாத புதிர் என்ற புதுப்பாடம் கற்றேன். ஆமா யஜமா, நானும் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி வா. ஊருக்குதானே? இந்த ஊருக்கு நமக்கு லாயக்கு இல்ல, ரெண்டா பேரும் தெரியாம ஓடிடுவோமே. எதற்கு? வீரமார்த்தாண்டனிடம் சொல்லிவிட்டே போகலாம். ஐயோ, இந்த கொலைக்கு நாம பதில் சொல்லணுமே. பதில் அற்பமான உதவி செய்யக்கூடாதாம்மா. சுவாமி, என் உயிரை கொடுக்க சொல்லுங்க, தயங்குகிறேனா பாருங்க. ஆனா நீங்கள் கேட்பது மதிக்கவே முடியாத ஒரு மகத்தான உயிரை. ஏதேனும் விபரீதம் நேர்ந்தா? ஏனம்மா நேரப்போகிறது? சத்திய வாக்கு சொல்லுகிறேன், நல்லதை தவிர இதனால் தீது ஒன்றுமே விளையாது. நம்பு என்னை. நம்புகிறேன் சுவாமி. மகிழ்ச்சி தாயே, மகிழ்ச்சி. அக்கா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நானும் வருகிறேன், எல்லோருமாக போய் அக்காளை பார்க்கலாம். சரி சுவாமி. கெட்டிக்கார் இந்த பால் பார். வீரமார்த்தாண்டனின் மகன் என் மகனுக்கு பிணையாக தேவர் பெருமான் அனுப்பியிருக்கிறார். மகன் மறைந்தான் என்ற செய்தி கேட்டு கலங்கத்தான் செய்கிறது நெஞ்சம். அதன் பொருட்டு சந்திரனின் மரணம் நிற்க வேண்டியதில்லை. அமைச்சரே, நம் படையின் பெரும்பகுதியை அனுப்பும் மரணை தேட நாளை திட்டப்படி சதிகாரனுக்கு தூக்கு. கைதி சந்திரன் மாட்சிமை மிக்க மன்னர் வீரமார்த்தாண்டன் அவர்களுக்கு விரோதமாக சதி செய்தமையாலும், மன்னர் பிரானின் மாபெரும் எதிரி மலையமானுடன் சட்டவிரோதமான தொடர்புகள் வைத்திருந்தமையாலும், மேற்சொன்ன மலையமானை குறித்த ஒரு தினத்தில் க
கைது செய்து கொண்டு வர தவறியமையாலும் நாட்டின் சட்டப்படி மரண தண்டனை ஏற்கப் போகிறான் என்று அறியவும். சுவாமி, அன்னை தந்தையின் மேலான அன்பு காட்டி என்னை ஆதரித்த தங்கள் கருணை உள்ளத்திற்கு என் கடைசி வணக்கம். எனக்கு நீங்கள் செய்த நல்ல உபகாரங்களுக்கெல்லாம் நாவார நான் கூறும் நன்றிதான் கைமாறு. ஏற்றுக்கொள்ளுங்க. வருகிறேன் சுவாமி. மன்னவா, இரண்டு பேர் மலைநாட்டு கொடியேந்தி குதிரை மீது வருகிறார்கள். வருத்தம் உள்ள யாரும் தடுக்க வேண்டாம். அப்பா, அப்பா, அப்பா! வீரமார்த்தாண்டா, என் மகனுக்கு மணிமுடி தரித்து பார்க்க வேண்டும், மலைநாட்டு மக்கள் சுதந்திரம் பெற வேண்டும் என்ற ஒரு ஆசையில்தான் பல்லாண்டுகளாக படாத பாடுகள் பட்டு பைத்தியக்காரனைப் போல் காடுமேடு சுற்றினேன், பழிவெறி கொண்டேன். அந்த மகனுக்கு சாவி எனும் போது எனக்கு என்ன வாழ்வு? இதோ எவருக்கும் தலைவணங்காத மலையமா மகன் பொருட்டு தலைவணங்குகிறான், சரணடைகிறான், மண்டியிடுகிறான். கூடாதப்பா, கூடாது. சிங்கம் சிறுநறி முன் சரணடக்கூடாது, மதையானை இந்த ஓராய் முன் மண்டியிடக்கூடாது. அப்பா, நீங்கள் உணவக்கம் இல்லாமல் கல்லும் முள்ளும் நிறைந்த வீரமாத்தாண்டா, அந்த நந்தி பெருக்கிலே உனக்கு ஒரு பரிசும் தருகிறேன், பெற்றுக்கொள். மாறன், என் மகன் மாறா. அப்பா. வீரமாத்தாண்டா, நான் மனிதன், ஒரு தந்தை, அதிலும் மகனுக்காக மாபெரும் அல்லல்களை அனுபவித்த தந்தை. மகனை இழப்பதென்றால் அந்த மரண வேதனை என்னவென்பதை நன்றாக அறிந்தவன். இதோ பெற்றுக்கொள் உண்மைந்தனை. அப்பா, அப்பா, இந்த மாமா என்ன ரொம்ப பிரியமா நடத்தினார்ப்பா. பால், பழம், தேன் எல்லாம் கொடுத்தாருப்பா. இவருக்கு நாமும் ஏதாவது செய்யணும்ப்பா. மலையமான், என் மகேந்திரை நல்ல முறையில் உபசரித்ததற்கும் அவனை என்னிடம் திருப்பி கொடுத்ததற்கும் மிக்க நன்றி. அமைச்சரே, மலைமானை ஏற்றுங்கள் தூக்கு மேடையில். யாரும் பேச வேண்டாம். நாகநாட்டு மன்னன் மனதை அறியாதவர்களே, மலைமான் என் விரோதி, பல வருடத்து பகைவன். என்றோ நிர்ணயிக்கப்பட்டது அவன் மரணம், அதை அவன் ஏற்கத்தான் வேண்டும். வருகிறேன் மகனே, வருகிறேன். அப்பா, 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 அப்பா! மகாராஜா, இளவரசி அம்மா விஷம் குடிச்சு இறந்து போயிட்டாங்க. செத்து விட்டாயா நாகவந்தி? ஆகும் போது என்ன நினைத்தது உன் நெஞ்சம்? நான் ஒன்றுக்குமே உதவாதவன், கொடுத்த வாக்கை காப்பாற்றாத கோழை என்று கொதித்ததா? கைப்பிடித்தவன் சதிகாரம், சண்டாளம், ராஜ துரோகி என்ற பேச்சை கேட்டு துவண்டதா? நாகவந்தி, என் நல்ல முறை, நான் துரோகி அல்ல, சதிகாரன் அல்ல, சண்டாளன் அல்ல. சந்திரா. சுவாமி, சந்திரன் தாயார் மகாதேவி அம்மா விஷம் குடி செத்து போயிட்டாங்க. ஐயோ அம்மா, நீங்களமா இறந்து விட்டீர்கள்? போய்விட்டாள் சந்திரா, போய்விட்டாள். தந்தை, தாரம், தாய், மூன்று பலிகள். வீரமாத்தாண்டா, இன்னுமா கல்மனது? கைப்பிடித்த மனைவி பல்லாண்டுகளாக துயரத்தை தவிர எதுவுமே அறியாதவள் மாண்டு விட்டாள். மலையமான் அவள் பிணத்தையாவது பார்க்க வேண்டாமா? மன்னா, சற்று முன்ன மலையமான் உன் மகன் விஷயத்தில் பெருந்தன்மை காட்டினார். சற்று முன்னாரே கொன்று பிணமாக்கி இருக்கக்கூடிய உன் குலக்குழந்தை உனக்கு தானமாகத்தான். மன்னர் மன்னா, நீயும் சற்று கருணை காட்டக்கூடாதா? உன் மனதிலும் கொஞ்சம் பெருந்தன்மைக்கு இடந்தரக்கூடாதா? இரக்கம் எனும் ஒரு பொருளிலா அரக்கன் என்று சரித்திரங்கள் உன்னை பழிக்க வேண்டுமா? வீரமார்த்தாண்டா, மலையமான் மடியட்டும், உன் இஷ்டப்படியே சாகட்டும், ஆனால் சாகுமுன் மாண்டு போன மனைவியின் முகதரிசனம் காணட்டும். இதே தூக்குமேடையில் மலையமான் மறுபடியில் இருப்பான்.
அதற்கு நான் பிணை. என்ன சொல்கிறாய் மார்த்தாண்டா? மனம் இறங்கு, கொஞ்சம் கருணை காட்டு, மனிதனாக நட. சரி தேவர் பெருமானே. நன்றி மன்னவா, மாபெரும் நன்றி. மற்றொரு வேண்டுகோள், மகாதேவியும் அணிமுடி தரித்து சிறிது காலமேனும் அரசியாக வாழ்ந்தவள், மாண்டபின்பாவது அவளுக்கு ராஜ மரியாதை கிடைக்கட்டும். நாகவல்லிக்கும் மகாதேவிக்கும் ஒன்றாக ஈமக்கடன்கள் நடக்கட்டும். மகாதேவியின் பகைவின் மனைவி அவள்தான் செத்து தவமாகி ஓய்ந்து சாய்ந்து விட்டாளே வீரமாத்தாண்டா, செத்தவள் மீது என்னப்பா பகை? ஆகட்டும் தேவர் பெருமானே, வாருங்கள். மங்கையர் தன்னல வேண்டி போர் என்ற பெயரிலே கொலைகளும் மாதத்தையிரும் மங்கையரை கண்முன வைத்தீர்கள். என்ன சுகம் கண்டீர்கள்? இதனால் அதிகமாக உண்ணப் போகிறீர்களா? அதிகமாக இன்புறப் போகிறீர்களா? இல்லை அதிகமாகத்தான் வாழப் போகிறீர்களா? இரு உயிர்களை, இரு பெண்மணிகளின் அன்பு ஜீவங்களை அழிக்க முடிந்தது உங்களால். உயிர்களை தருமா உங்கள் அவசாக்கி? நீங்கள் ஆணையிட்டால் முரசு கொட்டுகிறது, முரசு கொட்டினால் சேனைகள் நடக்கின்றன, சேனைகள் நடந்தால் களத்திலே உயிர்கள் துடிக்கின்றன, உயிர்கள் துடித்தால் குடும்பங்களிலே இருள் சூழ்கின்றது. இத்தனையும் நடக்கிறது உங்கள் ஆணையினால், அதிகாரத்தால், ஆர்ப்பாட்டத்தால். இங்கே எழுங்கள் என்று இவர்களுக்கு அரச ஆணையிடுங்கள், பார்க்கலாம். உயிரை தர முடியாத நீங்கள் உயிரை கொள்வது என்ன நியாயம்? கொள்வதற்கு என்னதான் உரிமை இருக்கிறது? ஏன் மௌனம்? ஏன் உங்கள் வாயில் திறக்கவில்லை? ஏன் என் கேள்விகளுக்கு பதிலை காணும்? வீரமாத்தாண்டா, மலையமானே, உணர்கிறீர்களா உங்கள் தவறை? மனதிலே படுகிறதா உங்கள் மதியத்தின் விளைவு? சொல்லுங்கள் மன்னவர்களே, இனியாவது பகிர்ந்து வாழ்வீர்களா? இந்த மங்கையின் அநியாய மரணத்துக்கு பின்பாக மனமிறங்குமா உங்களுக்கு? உங்கள் ஆட்சி வெளிக்கு பலியான இந்த பாவையர் பொருட்டு ஒன்றுபடுவீர்களா நீங்கள்? சொல்லுங்கள் வேந்தர்களே, சொல்லுங்கள்.
கொன்றுபடுகிறோம் தேவர் பெருமானே. பகை என்ற பேச்சே இனி இந்த நாட்டில் கிடையாது சுவாமி. சத்தியம் செய்யுங்கள். அணைந்துவிட்டு என் புலவழக்கின் மீது ஆளு. மறையம்மா, மாண்டு போனையின் மனைவி மாது சிரோன்மணி மகாதேவியின் மீது ஆணை. மகிழ்ந்தேன். குறுநில மன்னரெல்லாம் ஒன்றுபட்டு சிற்றரசுகள் சிறப்புற்று மூவேந்தரும் பகை ஒழித்து தமிழ்நாடு தழைத்தோங்க வேண்டும் என அரும்பாடுபட்டு வரும் இந்த சமரச தூதுவன் மனதிலே பால் வார்த்தீர்கள். நீங்கள் அரியாசனம் அமர்ந்து செங்கோல் பிடித்து ஆணையிட்டால் நடக்காத ஒன்று நடப்பதை பாருங்கள். அதிகாரம் செய்ய முடியாததை அன்பு செய்வதை பாருங்கள். அம்மா, சந்திரா. அம்மா, அம்மா, சந்திரா. அம்மா, சுவாமி, சுவாமி, சுவாமி. நாகவல்லி, நான் கொடுத்தால் வேலை செய்யாதப்பா இந்த மருந்து. இந்த நாகவல்லி அக்கா. மன்னவர்களே, விஷம் என்று இவர்கள் அருந்தியது நான் கொடுத்த மயக்க மருந்து. மடியவில்லை, அவர்கள் மயங்கி இருந்தார்கள். உங்கள் ஒற்றுமை வேண்டி மரண மஞ்சத்திலே பத்து சயனித்திருந்தார்கள், அவ்வளவுதான். நாட்டின் ஒற்றுமை வேண்டி நான் பிரயோகித்த கடைசி பாணம் நல்ல பலன் தந்துவிட்டது. மலையமான், இதோ உன் மனைவி. வீரமார்த்தாண்டா, இதோ உன் மகள். இல்லை இல்லை சந்திரா, உன் மனைவி. நீங்கள் யாவரும் நிறைநாட் செல்வர்களாக நீடூடி வாழுங்கள். ஒன்றாக வாழ்ந்து ஒற்றுமை ஓங்கி தமிழ்நாடு செழித்து நீங்கள் யாவரும் நன்றாக வாழ வேண்டும். நன்றாக வாழ வேண்டும் தமிழ்நாடு செழிக்க வேண்டும். நன்றாக வாழ வேண்டும் தமிழ்நாடு செழிக்க வேண்டும்.